குணங்களுக்கு அப்பால் பற்றி போனாலே போகாது, ஆகாது, பத்தாது. அதுல கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. கர்மயோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, அதுக்கப்புறம் பக்தி யோகா. பக்தி யோகா டாப் மோஸ்ட். பக்தி யோகத்திலே அகந்தே இருக்காது, அடங்கி இருப்பாங்க. ஞான யோகம், கர்மயோகா, கர்மயோகத்தில் பார்த்தாக்கா அவங்க கர்மம் பண்ணிட்டு இருப்பாங்க, பகவானுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ண கர்மம் அவங்களுக்காக கூட இருக்கலாம், பலிதத்திலே கொஞ்சம் வந்து பகவானுக்கு இருக்கலாம். ஞான யோகா அவங்க இன்டெலிஜென்ட், அந்த இன்டெலிஜென்ட்டே அவங்க மிஸ்யூஸ் கூட பண்ணிக்கிறாங்க. அஷ்டாங்க யோகான்னாக்கா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, தியானத்திலே இருக்கின்றாங்க.
பக்தி யோகா என்றால் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்திலே அகந்தை இல்லாமல் அந்த காரியம் பகவானுடைய ஆனந்தத்துக்கு மட்டும்தான் பண்றது, அந்த பக்தி. ஸோ இதுல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்திலே 12-5 கதிர் துக்கம். கத்திரனாக்கா கதி என்ன ஆகுதுன்னு தமிழ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதி உங்களுடைய நிலைமை துக்கமாக இருக்கும். யாருடைய நிலைமை? வேற பல தேஷாம், யாராரு என்பது தேஷாம். கிளேஷா, கிளேஷா ஆள் கஷ்டங்கள், அதிகத்தர் அதிகத்திலே அதிகம். யாரா இருக்க போகுது, என்ன இருக்க போகுது, துக்கம் இருக்க போகுது. யாருக்கு அது? அவ்யக்த சேதசா, அவ்யக்த அசக்த சேதசா. அவ்யக்தா என்றால் வியக்தா, முதல் அவ்யக்தா பார்க்கணும். வியக்தா என்றால் இருக்கிறது, மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அவ்யக்தானாக்கா அது இல்லாத. ஆசக்த, ஆசக்தனாக்கா அட்டாச்மெண்ட், பற்று. எது மேல பற்று? அவ்யக்தா. எது வியக்தம் ஆகவில்லையோ, எது மேனிஃபெஸ்ட் ஆகவில்லையோ, எது தயாராகவில்லையோ, எதுக்கு ஆகாரம் இல்லையோ, இத்தனை அர்த்தங்கள் உள்ளது. எதுக்கு ஆகாரம் இல்லையோ அது மேல பற்று இருந்தா அவ்யக்த மனசு. யாரும் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ரூபம் இல்லாமல் அவ்யக்த அவங்க மேல பற்று இருக்கின்றதோ அவங்க எல்லோருக்கும் கதிர் துக்கம். அவ்யக்தாஹி, அவ்யக்தானாக்கா இல்லாமல் இருக்கின்றது. ஹீ என்னாக்கா அதுதான். யாராவது பகவானே, இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க பகவானுக்கு ரூபம் இல்லை ஒன்றும் இல்லையா, எவர் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டான். அவங்க எல்லோருக்கும் அதுதான் ஹீ மற்றும் மனசுக்குள்ள அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்குது, பகவானுக்கு ரூபம் இல்லை. அவங்க எல்லோரும் முக்குணங்கள் தாண்டி கூட போயிருக்கிறாங்க, போயிருந்தாலும் பத்தாது. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அது அமெரிக்காவுக்கு போறோம்னு, அமெரிக்கால நியூயார்க், நியூயார்க் சிட்டிக்கு போனால் மட்டும் பத்தாது. ஆனால் அங்கே போய் நம்ம எங்கே இருக்கிறது, இருக்கிறதுக்கு இடம் வேண்டும் இல்லையா? இருக்கிறதுக்கு இடம் இல்லை என்றால் அங்கே போகிறது கூட அர்த்தம் இல்லை இல்லையா. அங்கே இருக்கணும், 2-3 பார்க்கணும், அப்போ தான் நல்லா இருக்கிறதுக்கு இடம் இருக்கணும், இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அவங்க அவ்வியக்த ரூபம் இல்லாத மனிதர்களுக்கு துக்கம். அவங்களுக்கு என்ன இருக்கு, ரூபம் இருக்கு இல்லையா. நம்ம குணங்களே யார் அப்பாற்பட்டு போனாங்களோ அவளுக்கு ரூபம் இருக்கு. ஆனா சொல்றாங்க பகவானுக்கு ரூபம் இல்லை, பகவானுக்கு என்ன இல்லையோ அது எங்கிட்ட இருக்கு என்று சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஞானம், பகவான்கிட்ட என்ன இல்லையோ அது எங்கிட்ட இருக்கு. தேகவப்தி, அவங்களுக்கு சொல்றவங்களும் யார் பகவான் தேகம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும் தேகம் அவாப்பியதே. அது பெருகிறதுக்கு, எது பெருகிறதுக்கு, சுகத்தை பெருக முடியாது, அவங்களுக்கு துக்கம் தான் இருக்கும். அவங்களுக்கு தேகம் இருந்தாலும் பகவானுக்கு தேகம் இல்லை என்று அந்த சொல்லுமேலே அவங்களுக்கு பற்று. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம், பகவானுக்கு பகவான் நிராகாரம்.
முஸ்லீம்ஸ் எல்லாம் அந்த லெவலில் சேர்ந்தவர்கள். அவங்க பகவான் குருவும் இருமெல்லாம் இல்லை, எல்லாம் எடுத்து ஞாபகம் அல்லாஹு அக்பர்ன்னு சொல்லுவாங்க. ஆகாயத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் தான், ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பகவானுக்கு ரூபம் இல்லை பிரம்மான். அதுக்கப்புறம் பரமாத்மா லாஸ்டில் வருது பகவான். பரமாத்மா என்றால் பகவானுடைய இமேஜ், எல்லோரு இதயத்தில் இருக்கின்றார் பகவான், அதுதான் பரமாத்மா. நம்ம சூரியன் கீழே ஒரு அஞ்சு பக்கத்தை தண்ணி வச்சா அஞ்சு பக்கத்துலேயும் சூரியன் இருக்கும், ஒவ்வொரு பக்கத்துலையும் சூரியன் இருக்கும் இல்லையா, இமேஜ் மாதிரி. அதனால் பகவான் அங்கே இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இதயத்திலும் பகவான் இருக்கின்றார் பரமாத்மா. லாஸ்ட்னு போய் பார்த்தாக்கா பகவான் என்பது நம்ம அந்த உலகத்துக்கே போனால், சூரிய மண்டலத்துக்கே போனால், சூரிய மண்டலத்திலே பாலன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். இப்போ தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அது போல் சூரிய மண்டலத்துக்கு இருக்கிறாங்க. அது போல் கோலோக பிருந்தாவனத்திலே கிருஷ்ணா இருக்கிறார். சூரியக்கிரண காலையில் நம்ம ஜன்னலுக்குள்ளே இருந்து சூரியன் வருவான், சூரியன் வரல சூரிய கிரணங்கள் வருது. நம்ம என்ன நினைக்கின்றோம், ஆ சூரியன் வந்து விட்டால் எது கூட இன்னமாக தூங்கி இருக்கிறேன் பற்றி பையனை எழுப்பினோம். சூரிய கிரணங்களை பார்த்துட்டே நம்ம சூரியன் சொல்கிறார் தான் ஃபஸ்ட்டில், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கின்றா. அதுக்கப்புறம் சூரியன் நம்ம நேரடியில் பார்க்கணும், அது வந்து பரமாத்மா மாதிரி. சூரிய மண்டலத்துக்கே போனால் அங்கே சூரிய மண்டலத்துக்கு பாலன் பண்ணுறது ஒரு ராஜா இருப்பார். அவர் பேர் என்ன, இருக்கிற ஒரு பேர் விவஸ்வான். அவருக்கு தான் பகவத் பகவத்கீதை முதல் முதல் சொல்லுது கிருஷ்ணா. அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு சொல்றது நம்ம கிட்ட போய் பார்த்தாக்கா கிருஷ்ணா தான் பக்தி. ஒரு ஆளை பார்த்துட்டு அவங்களுக்கு வழங்கணும், அவங்களுக்கு சேவை பண்ணணும்ன்ற பக்தி. சூரிய கிரணங்கள் வந்துச்சுன்னா அது கர்மயோகம் மாதிரி, வந்துச்சு வந்து லேட் ஆகிடுச்சு செய்வாங்க, கிளம்பு ரெடியா. சூரியனை பார்த்தாக்கா நமஸ்காரம் பண்ணுவாங்க, இல்லை சூரியனை நமஸ்காரம், அது பரமாத்மா இருப்பாங்க. ஆனால் சூரியன் கிட்டே போயிட்டாக்க சூரியனுக்கே மாலை போட்டு ஏதாவது பரிசு கொடுத்து எல்லாம் பண்ணுறோம் சேவை சேவை, அதுதான் பக்தி யோகா. இப்போ பாருங்க, யாருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னாக்கா அடுத்த பகவான் பிக்சரை கூட கொளுத்துறாங்க நேர்மையாக. எல்லோரும் வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பகவான் மேலே இது இல்லை. பகவான் யாருக்கு தெரியாது, எல்லா இடத்துலையும் இருக்க எல்லாம் பகவானை நினைக்கிறாங்கன்னு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்கமாக இருக்காங்க. இருந்து அவங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறாங்க, பகவான் ஏதோ அல்லான்னு சொல்கிறாங்களே தவிர அது பத்து ஒன்றும் பிடிச்சி போயிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி நம்மளுக்கு தேகம் இருக்கு, பகவானுக்கு தேகம் இல்லை என்று சொன்னது யார் எப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கதி வந்து துக்க கதி தான். அவர் சுகம் என்றது நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. நல்ல பார்க்கணும், அதிகத்தை அதிகத்திலே அதிகம். யாருக்காவது ஒரு இது சங்கத்தை நம்ம சொன்னால் அது தவறாக இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது நான் மைக் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இதில் நான் தவறான வார்த்தை உங்களுக்கு சொன்னால் எனக்கு பாவம் அப்படி சொல்லக்கூடாது. நான் முதல் புரிஞ்சுக்கிறோம் நான் என்ன சொல்ல போகிறோன்னு புரிஞ்சுட்டு அதை ரியலைஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் பேசணும். அது ரியலைஸ் பண்ணாமல் நான் பேசினால் அதில் தவறுகள் இருந்தால் அதில் பாவம் எனக்கு இருக்கணும். அதனால கிருஷ்ணர் சொல்ல யாரும் ப்ரீச்சர்ஸோ எங்கள் மாதிரி யார் சொல்கிறாங்களோ கரெக்டாக பகவானை பற்றி சொன்னாக்கா அவங்க மேலே தான் அதிகமான
அவங்களுக்கு அன்புன்றது இருக்கும். பகவான் யாரா கரெக்டாக பிச்சு பண்ணுறாங்களோ தவறு இல்லாமல் பகவானுக்கு பற்றி அவங்கள பார்த்தா பகவானுக்கு அதிகத்தில் அதிகமான அன்பு. தவறெல்லாம் சொன்னாக்கா அவங்களுக்கு கஷ்டங்கள் தான். அதனால இது பாருங்க, அது கிளேஷம் கஷ்டங்கள் அதிகத்தை ரொம்ப அதிகம். கிளேஷம் என்றால் அவங்களுக்கு யாராலும் பகவானுக்கு ரூபம் இல்லை என்று சொல்வார்கள். நீங்களே பார்க்கல உலகத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு. அவங்கெல்லாம் கொலைகளை எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அக்ரூரமாக இதாகிடுச்சு. இத்தனை ஆண்டுகள் நம்ம பாரத தேசத்தில் கூட இதெல்லாம் குழந்தைகள் நடந்து கொண்டது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டே உணர்ந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கின்ற நம்ம எல்லோரும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். காரணம் நம்ம இந்த இயக்கத்தில் இருக்கின்றோம். இந்த இஸ்கான் இயக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சவர். இந்த பகவத்கீதையாக இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார். 12வது அத்தியாயம் வந்து பக்தி யோகத்தில் கடைசி அத்தியாயம். 18 அத்தியாயங்கள் இருக்கு. முதல் 6 அத்தியாயங்கள் இருக்கு கர்மயோகா, கர்ம பண்ணணும். எல்லோரும் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு கர்ம பண்ணணும். கர்ம பண்ணவில்லை என்றால் உங்களுடைய பராமரிப்பு நீங்களே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கடைசி பாகம், 3வது பாகம், 13ல இருந்து 18 வரலும் ஞான யோகம். 13ல இருந்து 18 வரலும் ஞான யோகம். இந்த ரெண்டு வச்சுட்டு நடுவில் இருக்கிறது பக்தி யோகம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். பக்திக்கு ப்ரொடெக்ஷன், ரக்ஷணம் பண்ணுறதுக்காக இந்த கர்மயோகா ஞானயோகா இருக்கு. நம்ம சூட் கேஸில் போகிறோம், எடுத்து போகிறோம், ஏதோ ஒரு ஊருக்கு. நம்ம கிட்ட தங்க நகையெல்லாம் இருக்கு. தங்க நகையில சூட் கேஸ் மேலே வைப்போமா, அடியில் வைப்போமா, நடுவில் தான் வைப்போம் இல்லையா? பை சான்ஸ் டேட் போட்டாலும் தங்க நகை அந்த கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இல்லையா? அதுபோல கிருஷ்ணா கூட இந்த பக்தி யோகத்துக்கு எந்த விதமான தடங்கள் வராமல், அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதால நடுவில் இருக்கின்ற 7ல இருந்து 12 அத்தியாயங்கள் இந்த பக்தி யோகா. இந்த பக்கம் கர்மயோகா, அந்த பக்கம் ஞான யோகா. இந்த பக்தி யோகத்திலே என்ன, பக்தி என்றாலே காரியம் பண்ணுறது பகவானுக்காக, நம்மளுக்காக அல்ல. இந்த ஞான யோகம் கர்மயோகம் பார்த்தாக்கா அது ரெண்டுல அவளுக்காகவே காரியங்கள் பண்ணும். அவங்களுக்காகவே அவருடைய லாபத்துக்காக காரியங்கள் பண்ணுவாங்க. ஆனால் பக்தி யோகத்தில் மட்டும் அவருக்காக இல்லை, பகவானுக்காக. அதுதான் பக்தி, அந்த சரண்டரிங் டு கிருஷ்ணா. இல்லையானால் ரொம்ப ரொம்ப கஷ்டம், துக்கம். மனசுக்குள்ள சேத்தசா, சித்தா, சித்தன்றோ மனசு. நம்ம மனசுக்குள்ளே கூட பகவானுடைய ஆனந்தத்துக்காக தான் நம்ம நினைக்கணும், நம்மளுடைய ஆனந்தத்துக்காக நினைக்கணும். இந்த தினம் சனிக்கிழமை நிறைய பேர் கோயில்கள்லாம் போவாங்க. நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பகவான் கிட்ட வேண்டிப்போம், பகவானே எனக்கு இது வேணும், பகவானே எனக்கு இது வேணும் இல்லையா? ஆனால் ஒருத்தர் கூட பகவான் உங்களுடைய ஆனந்தத்துக்காக நான் என்ன பண்ணணும் என்று ஒருத்தர் கூட கேட்க வேண்டும். பக்தி யோகத்தில் இருக்கின்றவர்கள் ஒருத்தர் தான் கேட்பாங்க, உண்மையா இல்லையா? நம்மளுடைய ஆனந்தத்துக்காக என் பொண்டாட்டி குழம்பு சரியில்லை, புருஷனுக்கு வேலை இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகவில்லை, என் பையனுக்கு வேலை கிடைக்கவில்லை, இதுதான் கேட்போமே தவிர உங்களுடைய ஆனந்தத்துக்காக நான் என்ன பண்ணணும் என்று ஒருத்தரும் கேட்கமாட்டால். அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தால் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், நம்மளுக்கு நம்ம அவருக்கு ஆனந்தம் பண்ண அவர் நம்மளை என்ன பண்ணுவார்,
அவன் நம்மளுக்கு ஆனத்தை கொடுப்பான். நான் 10 ரூபாய் கொடுக்குறேன் இவருக்கு, அவர் என்ன எனக்கு என்ன ரிப்பீட் பண்ணுவார், 10 ரூபாய் கொடுப்பார். நம்ம அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தா அவர் நம்மளுக்கு ஆனந்தம் கொடுப்பார். ஆனந்தம் கொடுத்தாக்க புருஷனுக்கு வேலை கிடைச்சிடும், பையனுக்கு நல்ல படிப்பு வந்துடும், பண்டாட்டிக்கு உடம்பு சரியாயிடும், பொண்ணு கல்யாணம் ஆகிடும், எல்லா கஷ்டங்களும் நம்ம இருக்கும். அது நம்மளுக்கு தெரியவில்லை. அது தெரிஞ்சுக்கொள்ளாமல் பகவானே எனக்கு இது வேணும், அது வேணும், வேணும் தான் சொல்லுவோம். அவர் கொடுப்பார், கொடுத்த பிறகு அதுக்கு பின்னால் நம்மளுக்கு துக்கம் 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 கத்தியிட்டு துக்கம். ஆனால் பகவான்கிட்ட எனக்கு இது வேண்டும் என்று கேட்கவே கூடாது. பக்தி யோகத்தில் வரவே வராது. பகவான் நான் உனக்கு எப்படி சேவை பண்ணணும், பண்ணால் உங்களுக்கு ஆனந்தம் வரும். ஏன் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி நன்றாக வேலை பண்ணணும், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாயிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பைசா கட் பண்ணுவோமோ, அது சம்பளம் கூலிக்காரணும் அன்பளிப்பாக. அதுபோல் நம்ம பகவானுக்கு நன்றாக சேவை பண்ணால் பகவான் நம்மளுடைய யோகக்ஷேமம் பார்ப்பார். நம்மளுக்கு அது தெரியவில்லை. ஆனால் பகவான்கிட்ட எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் லிஸ்ட்டு தான் போடுறோமே தவிர, பகவான் நான் என்ன உங்களுக்கு பண்ணணும் அது யாரும் கேட்கவில்லை. பக்தி யோகத்தில் இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ். நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் இருக்கிறபோது மக்கள் சாதாரணமாக தன்னுடைய கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வரணும் என்று தான் யோசிப்பார். ஆனால் பக்தி யோகத்தில் என்ன அப்படி நம்ம நம்மளுடைய கஷ்டத்துக்காக பண்ணக்கூடாது. பகவான் உன்னுடைய ஆனந்தத்திற்காக நான் பண்ணுறேன் என்று சொல்லுவேன். எனக்கு கஷ்டம் இருக்க பகவானுடைய ஆனந்தத்துக்காக நான் இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்றபோது பகவானுக்கு புரிஞ்சு ஆஹா, இவங்களை கஷ்டம் வச்சுட்டு கூட என்னுடைய ஆனந்தத்துக்காக காரியம் பண்ணிட்டு இருக்கின்றா, நான் இவருக்கு உதவி பண்ணேன். ஏன் அதுபோல் ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரன் வேலை பண்ணலாம், வேலைக்காரி நினச்சிருக்கேன், வேலைக்காரி வேலை பண்ணலாம், வேலைக்காரி ஒரு நாள் வரவில்லை என்றால் அந்த வீட்டு யஜமானி அம்மா ரொம்ப சங்கடம் இல்லையா. ஏ வரவில்லை, உன்னுடைய வேலையெல்லாம் நாமளே பண்ண வேண்டியதற்கு இதுதானே உனக்கு நான் சம்பளம் கொடுக்கறது நல்ல இல்லையா. ஒரு நாள் அந்த வேலைக்காரி பையனுக்கு உடம்பு சரியாகவும் இருக்கணும். இப்போ அந்த அம்மாவுக்கு 2 சாய்ஸ், ஒன்று வேலைக்கு போகலாமா, இன்னொன்று பையனை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா. இந்த 2 சாய்ஸ் டைம் ஆயிடுச்சு. அந்த வேலைக்காரி பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, அல்லது பையனை மறந்துட்டு எஜமான மறந்து போகலாம். பை சான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு, ஹாஸ்பிட்டலில் மறந்துக்கிறது வாங்கினது லேட் ஆகிடுச்சு, லேட்டாக வேலை மேலே போகணும். அப்போ அந்த எஜமான அம்மா எவ்வளோ திட்டு 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 திட்ட திட்டு அந்த மாதிரி சொல்லுது, என் பையனுக்கு உடம்பு சரியாக இல்லைம்மா, நான் அதை பண்ணேன்னாக்கா உன் பையனுக்கு உடம்பு சரியாக இல்லைனாக்கா இப்போ என் உடம்பு சரியாக இல்லாமல் போயிடுச்சு. நீ வராமல் இருந்தால என் உடம்பு சரியாக இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரு திட்டு திட்டு திட்டு. ஏன் 2வது ஆப்ஷன், பையன் எப்படாவது இருப்பான், நான் வேலைக்கு போனேன். அப்போ வேலை பண்ணும்போது நம்ம மிகவும் சந்தோஷமாக இருக்கார், கொஞ்சம் வியசனமாக இருக்கும் இல்லையா. இந்த வேலைக்காரி வந்து வேலை பண்ணும்போது ஒரு துக்கத்தில் இருந்து வேலை பண்ணும்போது எஜமானன் பார்த்து என்னம்மா இந்த மாதிரி என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லைம்மா என் உடம்பு என் பையனுக்கு உடம்பு சரியாக இல்லை, அதனால தான் நான் அவனே யோசிச்சுவேன் பகவானே இருக்கேன். அப்போ அந்த அம்மா சொன்னது, ஏம்மா பையனுக்கு உடம்பு சரியாக இல்லை பார்த்து அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகக்கூடாது, இங்கே ஏம்மா வந்தேன், பையன் நீ பார்க்கக்கூடாது, நான் படிக்கிற ஒரு நாளைக்கு ஏன் நான் படிக்க மாட்டேன், நான் உடம்பு நீ உடனே போமா, நீ வேலையெல்லாம் விட்டுடு நீ உடனே போமா, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் இருக்கா இல்லைம்மா, சந்தா கொண்டு போக ஒரு 10 ரூபாய் கொடுப்பா கொடுக்க. இதுதான் இங்கே ட்ரெக்ஸ் நம்ம கற்றுக்கலாம். நம்மளுடைய காரியம் அப்படி வச்சுட்டு நம்ம யாருக்கு கடமைப்பட்டிருக்கோமோ அவனுடைய காரியம் பண்ணால் அவன் நம்மளுடைய காரியத்தெல்லாம் பார்ப்பான். இதுதான் கர்மன்யே வாசிகாரஸ்னே
உன்னுடைய கடமையை நீ பண்ணு, பண்ணாமல் இருக்காதே. அதனுடைய பணிதத்து மேலே பற்றி இருக்கக்கூடாது, பண்ணாமல் இருக்கக்கூடாது, நான் தான் அது காரணம் என்று நினைக்கக்கூடாது. வீட்டில் கஷ்டமாக இருக்கு, கஷ்டத்தை நம்ம பகவானுக்கு சேவை பண்ண முடியுமா? கஷ்டம் இருந்தாலும் பண்ணணும். அப்போ பகவான் ஆயுதத்து வர கஷ்டம் இருக்கே, கஷ்டம் இருந்து கூட இவர் எனக்கு சேவைக்கு வந்திருக்கிறாரே, அப்போ அவருக்கு கடமை ஏற்படுமே. இவர் நம்மளை பார்த்து நமே பக்த பிரணஷதி, கிருஷ்ண சொல்ற என்னுடைய பக்தனுக்கு நாசனம் என்றது இல்லவே இல்லை. இது பக்தியோ இப்படி இல்லாமல் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னாக்கா, கிருஷ்ணருக்கு ரூபமே இல்லை, பகவானுக்கு ரூபம் இல்லை, அவ்யக்தா அன்மேனிஃபெஸ்டட். அன்மேனிஃபெஸ்டட் நிலைமையிலே நம்ம எந்த சேவையும் பண்ண முடியாது இல்லையா? மனிதன் இருந்தால் தானே நம்ம அவருக்கு ஒரு மாலை போடலாம், ஏதாவது இது வைக்கலாம், ஃபீட் பண்ணலாம், அவரு ஒரு நல்லபடி பேசலாம். அவரோட ஒன்றுமே இல்லைன்னாக்கா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் அவனுடைய நிரூபாகர், பகவான் நிரூபாகாரன்னாக்கா நான் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை பகவானுக்காக, பகவான் எனக்காக எல்லாமே பண்ணுறான் இல்லையா? நம்மளுக்கு உடல் இருக்கு, பகவானுக்கு உடல் இல்லை. இந்த வார்த்தையை யாராவது சொல்லலாமா? எங்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாம் பகவான்கிட்ட இருந்து எனக்கு வருது, அது நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். எங்கிட்ட என்னென்ன இருக்கிறோம் அது எல்லாம் பகவான் கொடுத்த வரம் தான். நான் எதுவுமே கொண்டு வரல, எதுவும் கொண்டு போக போகிறதும் இல்லை. இது மறந்துட்டு பகவானுக்கு ரூபம் இல்லை சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவங்களுக்கு அதிக தரஸ், பேஷா அதிக தரஸ், கஷ்டங்கள் அதிகத்தில் அதிகம். அதனால தயவுசெய்து நம்ம எல்லோரும் ஒரு நல்ல இயக்கத்துக்கு வந்துருக்கின்றோம். இதில் நன்றாக நம்ம நானும் இஸ்கான் வரக்கூடிய பிரபுபால் புக்கு பகவத்கீதை ஆஸ்டிஸ் படிக்கிறதுக்கு நிறைய இது இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். விவேகானந்தா அங்கே இருந்து கூட புக் ஸ்டேட்ஸ் எல்லாமே படித்தேன். ஆனால் ஒன்று கூட எனக்கு திருப்தி ஆகவே இல்லை. ஆனால் பகவத்கீதை ஆஸ்டிஸ் படிக்கிற போது எனக்கு அது என்னவோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, மனசு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதில் பிரபுபா சொல்கிறாரு, நாங்கள் ஒரு நாளுக்கு கம்மியில் கம்மி 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணுறோம். அது நான் படித்து என் மனசில் பட்ட பிறகு அன்றைய தினமே நான் 17 ரவுண்டு சாண்டிங் பண்ணேன், 16 ப்ளஸ் ரவுண்ட் அன்றைய தினமே. நன்றாக இப்படி யோசிக்கணும்னா இது எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறாங்களோ அத்தனை பேர் கஷ்டம் வரலாம். ஜானிகள் வரலாம், இந்த எலெக்ஷனில் இது பண்ணுவாங்க, முதல்லாம் குரூப் பண்ணுவாங்க பப்ளிக்கிட்ட இருக்கிறதுல, கடைசி வருஷம் பப்ளிக்கு கொடுப்பாங்க. அப்போ எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு அவங்க வாய்ப்பு நல்லா இருக்கு. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறது, மக்கள் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை ஏமாற்றினா அவனுக்கே ஏமாற்றம் ஏற்படும். பகவான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார். கர்மனா தெய்வ நேத்திரேன, நம்ம என்னென்ன கர்மம் பண்ணி கொண்டு இருக்கின்றோமோ எல்லாம் பகவான் பார்த்து கொண்டு இருக்கின்றார். நம்ம எல்லோரும் பகவானுடைய பிள்ளை, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணாலோ கஷ்டத்தை கொடுத்தாலும் பகவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நிச்சயமாக டபுளாக வரும், அதிக தரஸ்தவர் அதிகமான லெவலில் வரும். அதனால இந்த ஸ்லோகத்தில் நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும், பகவானுக்கு உறவும் இருக்கு, பகவானுக்கு சேவை. இங்கே இந்த பகவான் இருக்கின்றார், ஜெகநாத் நித்யானந்தர், இவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, பூ வைக்கிறது, இதெல்லாம் ரூபமே இல்லைன்னு போது ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சமைச்சது அப்படியே சாப்பிடலாம். அப்போ விலகுக்கு நம்மளுக்கு வேதம் இல்லை, விலகு பகவானுக்கு ஒன்றும் கொடுக்காது, எது கிடைக்குதோ அப்படியே வயல் போடும். அது போல் நம்மளும் பண்ணால் நம்மளுக்கு இந்த உறவு, மனிதனுடைய உறவு நம்மளுக்கு அடுத்த பிறகு நிச்சயமாக வராது, நம்ம விலங்கு மாதிரி தான் இருக்கும்.
மனித ரூபம் வந்து பிறகு நம்ம உண்மையை நன்றாக புரிஞ்சுக்கணும். இல்லை என்றால் இந்த இயற்கை நம்மளுக்கு திரும்பி இந்த மனித ரூபம் கொடுக்காது. உருவம் என்ற போது அந்த ரூபம் இருக்கு. யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, பகவான் கொடுத்த இந்த பரிசை இந்த உடலை நம்ம வேண்டாம் என்று தற்கொலை பண்ணிட்டாலும் அவர் பூதமோ பிரேதமோ பிசாச்சியாகவும் சுற்றி கொண்டே இருக்கணும். அவங்களுக்கு இந்த ஸ்தூல சரீரம் கிடைக்காது, கிராஸ் பாடி கிடைக்காது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த உடல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலே இந்த உடலுக்கு கொஞ்சம் நம்ம இது பண்ணணும். இருக்கின்ற டிமாண்ட், உடலுக்கு என்னென்ன டிமாண்ட் தெரியுமா, எதாவது சொல்ல முடியுமா? உடலுக்கு நம்ம உடலுக்கு என்னென்ன டிமாண்ட் இருக்கும்? ஒரு நீங்கள் கார் வாங்குறீங்க, காருக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையா? என்ன டிமாண்ட் காருக்கு? ஃபியூயல். ஃபியூயல் ஃபியூயல் போடணும் இல்லையா? பெட்ரோலோ டீசலோ கேஸோ ஏதோ ஒன்று. அது போல நம்ம உடலுக்கு டிமாண்ட் இருக்கு. ஆஹார நித்ர பயமைத்தனம் இல்லையா? அதனாலே இந்த உடலை நம்ம பகவான் கொடுத்த உடலை பகவானுடைய சேவையிலே பயன்படுத்தி கொண்டால் இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகும். இந்த டிமாண்ட்ஸ் ஆஹார நித்ர பயம் ஐக்கியம் என்பது கம்மியாகிடும். என்றைதினும் அது ஜீரோ வருதோ அப்போ இந்த உடலுடைய உடல் நம்மளுக்கு தேவையில்லாது. அப்போ நம்மளுக்கு ஆன்மீக நம்மளுடைய அசல் ஆன்மீக உடல் நம்மளுக்கு நம்மளுக்கு உடல் பகவான் கொடுத்தா கொடுத்தவர்கிட்ட நம்மளுக்கு என்ன கொடுத்தாரோ அதே அவர்கிட்ட இருக்காது. நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 ரூபாய் நோட்டு போடுறேன்னாக்கா என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கும்? பிச்சைக்காரன் சொல்கிறேன் என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட இல்லை, இது நல்லா இருக்கு. அது போல இவர் என் உடல் இருக்கு, உங்களுக்கு உடல் இல்லை, நீ நிரூபாகாரி, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறாள், கண் இல்லை, காது இல்லை, மனம் இல்லை, அப்படி என்று பேசுகிறேன். இதெல்லாம் அஞ்ஞானம். அதனால இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கொண்டால் நம்மளே கண்ட்ரோல் பண்ணவர் ஒருத்தர் இருக்கின்றார். நம்ம உடலை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஏன் சின்ன வயசுல இப்போ பார்த்து சின்ன பசங்க ஒன்றும் இல்லை, இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி வளர்ந்த பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி. புதுமைக்கு வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சாப்பிட்டதே ஜீர்ணம் பண்ண முடியாது, பேச முடியாது, சரியாக மெல்ல முடியாது, ஒரு நடக்க முடியாது, எல்லாம் காரணம். இதெல்லாம் காரணம் இந்த உடலுக்கு. நம்மளுக்கு உடல் இருக்கு, பகவானுக்கு உடல் இருக்கு. அப்படி நினைக்கின்றவர்கள் பக்தி யோகத்துக்கு வரவே மாட்டார். பக்தி யோகத்துக்கு வரவில்லை என்றால் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. குணங்களை தாண்டி போனாலும் ஆத்மா என்றது ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவ் என்ற சொல்றது சுருக்கு சுருக்காக இருக்கும். சுருக்கம் சொல்லாம தமிழ்ல தெலுங்குல சுருக்கு சொல்லுங்க. சுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக தகுந்த ஒரு சின்ன பையனை சும்மா உட்காருனாக்க போட அவன் ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா, அது பண்ணிட்டு இருக்கு, ஏதோ கலாட்டம் பண்ணிட்டு இருக்கா பசங்க, அவ்வளோ முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆத்மா வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், அது கட்டுப்பாடு முடியாது, ஏதோ ஒரு காரியம் பண்ண முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம காரியம் பண்ணாமல் இருக்கலாமா? பகவானுக்கு சேவை பண்ணாமல் இருந்தால் நம்ம கதி என்ன ஆகுறது? அது ஒரு துக்கம்தான். நம்ம ஆத்மா என்றது நீங்கள் பாருங்களேன், ஒரு வேலை இந்த உடல் வேலை பண்ணலை என்றாலும் மனசு வேலை பண்ணிக்காது. ஏ யாராவது கட்டி போட்டாலும் நான் எப்படி இந்த கட்டில் இருந்து வெளியே வருதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன் மனசு, அந்த மனசுவே கூட கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம். மனசை கண்ட்ரோல் பண்ணணும் என்றால் நம்ம புத்தியை கண்ட்ரோல் பண்ணணும். புத்தியை கண்ட்ரோல் பண்ணணும் என்றால் நம்ம ஆத்மாவே நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும்.
ஆத்மா என்றால் பகவான் கிருஷ்ணனுடைய அம்சம், நமைவாம்சம், ஜீவலோக்கு ஜீவலோக்க சனாதனா. இதுக்கு வந்தால் தான் நம்ம புத்தியும் நம்ம மனசையும் நம்ம உடலும் நம்ம பண்ணுறோம். இல்லை என்றால் கஷ்டம். உடல் மூலமாக கர்மம் பண்ணுறோம், நம்ம மனசாலே யோசிக்கிறோம், புத்தியால் செயல்கள் பண்ணுறோம், ஆத்மையாலே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். உடலும் தேவையில்லை என்று கூட நம்ம நிரூபிக்கிறோம், இந்த உடலே தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு அசலான நம்மளுடைய ஆன்மீக உடல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உடலை தியாகம் பண்ணக்கூடிய நம்மளுக்கு அந்த உடல் கிடைக்கும். அப்படி இல்லை, நம்ம பகவானுக்கு விருப்பமில்லாம் என்று நினச்சிட்டு எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தில் நம்மளுக்கு சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் உலகத்தில் இருப்பாங்க, எல்லோரும் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. இந்த உலகம் பேரே துக்காலயம் இல்லைங்களா, இந்த உலகம் பேரே துக்காலயம். எவ்வளோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் எந்தெந்த காரியம் பண்ணாலும் அவளுக்கு துக்கத்தில் இருந்து வெளியே வரவே முடியல. ஆனால் எனக்கு தெரியும் நம்ம சுந்தரமுனாரி அவர் வேலைக்கு போயிட்டு தான் இப்போ வேலை வெளியில் நினச்சி இல்லையா, வேலை போனாலும் இன்றைக்கும் அவர் சும்மா சந்தோஷமாக இருக்கிறார். எல்லாம் பகவானுடைய காரணம் பண்ணி இல்லையா, வேறு யாராவது இருந்தால் இந்த மாதிரி இருக்க முடியுமா? இதுதான் பகவானுடைய காரணம். யோகக்ஷேம அனன்யா சிந்தை எத்தோமோ இதுதான் பரிபாஸ்தே தேஷாம் நிச்சாபி யுக்தானாம் யோகக்ஷேமவா. நான் இதுவரை 1993 வரலும் நானும் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாபையில் ஃப்ளாட் புக்கிங்கில் வந்து ஒரு கடை வச்சு அது நஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வேலையே இல்லை. ஆனால் பை சான்ஸ் நான் என்ன பண்ண, பகவான் மூலம் போயிட்டேன். கடையால் எங்கள் பையனே பி படிக்க வச்சு இன்ஜினியர் ஆகிட்டோம். 2000 இன்ஜினியர் ஆகிட்டோம். அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வேலை இல்லை வந்தேன். இன்றைக்கும் நான் என் வேலை இல்லை. அவர் மேலே நான் ஆதாரப்பட்டிருந்தேன் சில ஆண்டுகள். ஆனால் இப்போ அவன் என் மேலே ஆதாரப்பட்டேன். நான் சொல்லது புரியுதுங்க, நீ நம்புங்க நம்பாமல் போங்க, இது என்னுடைய வாழ்க்கையில். இப்போ எனக்காக ஒரு பைசா கூட அவன் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானே வீட்டுக்காக எல்லாம் நான் செலவு பார்க்குறேன். நான் வேலை கூட பண்ணுறது ஒரு பைசா கூட சம்பாதிக்கிறது இல்லை. உண்மையாக நான் சொல்கிறேன், எல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை. நான் என் வாழ்க்கையை யார் தெரியுமோ அவ்வளவு தெரியும். நான் ஒரு பைசா, ஆனால் என்கிட்ட நிறைய பணம் இருக்கேன். நான் லட்சமாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறவும் இல்லவே இல்லவே பகவான் பண்ணுக்கலை. நான் எனக்கு எங்கள் பையனை இப்போ கை நீட்டு கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்தளவுக்கு எனக்கு பகவான் எனக்கு இது பண்ணிட்டு யோகக்ஷேமம் ஆகணும்னால் எல்லாமே விட்டுட்டு பகவான் மேலே ஆதாரப்பட்டிருந்தால் பகவான். என் வாழ்க்கையிலே நான் பார்த்தேன், சுந்தரமுராஜ் வாய்ப்புகள் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் ரொம்ப சுந்தரமுராஜ் கொஞ்சம் முயற்சி பண்ணி பகவான் இது பண்ணாக்கா அவருக்கு வேலை கிடைக்கும். ஏன்னாக்கா அவங்க முன்னே இருக்கிற அந்த கடமைகள் இருப்பாங்க. எனக்கு எந்த கடமை இல்லை. இப்போ எங்கள் பசங்க கல்யாணம் ஆயிடுச்சாங்கன்னா எனக்கு நோ ப்ராப்ளம். அவர் கொஞ்சம் கடமை இருக்குது, அதனால் அவருக்கு பகவான் கொஞ்சம் சோதிக்கிறார். அவர் கொஞ்சம் புரிந்து கொண்டு அது பண்ணாக்கா அவர் பண்ணல அப்படியா. அதனால் இந்த இதில் நம்ம துக்கத்தில் இருந்து வெளியே வரணும், சுகமாக இருக்கணும் என்றால் பகவானுக்கு ஒரு ரூபம் இருக்குது, உடல் இருக்குது, அந்த உடலுக்கு நம்ம சேர்க்கிறோம். ஆத்மாவுடைய காரியங்கள் அது பண்ணுறது ரெண்டு காரியங்கள் தான். முதல்ல நான் சொன்னேன் அதனுடைய செயல்கள் மூணு செயல்கள் என்னென்ன, திங்கிங், வில்லிங், ஃபீலிங். இந்த திங்கிங், வில்லிங், ஃபீலிங்கிலே நம்ம ரெண்டு காரியங்கள் மெயினாக பண்ணோம். ரெண்டு காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஃபீலிங், திங்கிங், வில்லிங் தேவை. திங்கிங் என்னாக்கா நினைக்கிறது, ஃபீலிங் என்னாக்கா ஃபீல் பண்ணுறது, வில்லுங்கன்னாக்கா கோரிக்கை வச்சுக்கிறது என்ன பண்ணலாம் என்ற கோரிக்கை. வில்லு இதை மூணுமே பண்ணிவிட்டு நம்ம ரெண்டே ரெண்டு காரியங்கள் பண்ணுறோம்.
ஆக்சுவல் என்னவென்றால், ஒன்று வந்து ஒருத்தருக்கு சேவை பண்ணுவோம், இன்னொன்று வந்து நம்ம அன்பு அன்பை காட்டுறோம். இந்த ரெண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாருங்கள், அன்பு காட்டுறது ஒரு செயல், அதுக்கப்புறம் சேவை பண்ணுறது. ஒரு அம்மா பையன் மேலே அன்பு இருக்கு, அதனாலே அவங்க சேவை பண்ணுறது. அன்பு இல்லைன்னாக்க சேவை பண்ண முடியாது. இந்த ரெண்டும் பண்ணுறதுக்காக ஃபீலிங் வில்லிங் திங்கிங் புரியுதுங்களா? ஒரு மனிதன் என்னென்ன பண்ணுற செயல் என்னென்ன காமிக்கிறான் என்றால், அவன் சேவை பண்ணுவான், இன்னொன்று வந்து அன்பை காட்டும். இது யாரும் தப்பிக்க முடியாது, எல்லோருக்கும் இருக்கு. சேவை பண்ணுறது ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு சேவை பண்ணுறான், என் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, யாராவது இருப்பாங்க, ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் சேவை பண்ணுறான். அவருக்கு கஷ்டங்கள் நிச்சயமாக வரும். அதுக்கு லாஸ்ட் பாயிண்ட், சாச்சுரேஷன் பாயிண்ட், அந்த சேவை கிருஷ்ணாவுக்கு பண்ணலாம். அது பற்றி வேறு எதுவும் இல்லை, சேவை பண்ணலாம், ஒரு பறவைக்கு சேவை பண்ணலாம், விலங்குக்கு சேவை பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த விருட்சங்களுக்கு சேவை பண்ணலாம், மனிதர்களுக்கு சேவை பண்ணலாம். கடைசியில் டாப் மோஸ்ட் வந்து பகவான் கிருஷ்ணன் சேவை பண்ணலாம். அன்பு காட்டு, அன்பு கூட கிருஷ்ணன் அன்பு காட்டுறது என்றால், எதுவுமே அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, பார்க்காமல் அவங்களுடைய நலத்துக்காக நம்ம கிட்டே இருக்கிறது நம்ம பண்றது. இந்த காலத்துல இந்த லவ் மேரேஜஸ் எல்லாம் வந்துட்டு, ஐ லவ் யூ, யூ லவ் மீ, லெட் அஸ் மேரேஜ், மேரி, லெட் அஸ் மேரி. அதுலேயே இந்த பையனும் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த பொண்ணு கூட ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுது அந்த பையன்கிட்ட. அது ரெண்டு நாள் இருக்கும், அது எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறவில்லை என்றால் டிவோர்ஸ். இட்ஸ் நாட் லவ். இந்த லவ் யார் மேலேயும் நம்ம காட்ட முடியாது. இந்த உலகத்தில் இருக்க மக்கள் இருக்கிறாங்களே, இந்த உடல் வந்து இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது, நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. உடல் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது, அதனால இதுக்கு மேல நம்மள அன்பு காட்ட முடியாது. இந்த உடலுக்காக நீங்க எந்த அளவுக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் ஏற்படுத்திட்டு ப்ரிவென்ஷன் பண்றீங்களோ, திரும்பி நம்மளுக்கு டிசீஸ் அல்லது வந்துதான் இறப்பு, இறப்பு முழுமை தப்பிக்க முடியாது. பிரிப்புல வந்துட்டோம், இறப்பு யாரும் தப்பிக்க முடியாது இல்லையா? யாரும் தப்பிக்க முடியுமா? எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் முடியாது, டாக்டர்ஸ்க்கே முடியாது. முதுமையில இருந்து தப்பிக்க முடியாது, யாருமே வியாதியும் தப்பிக்க முடியாது. இது நன்றாக இந்த உடலுக்கு, அதனால இந்த மாதிரி உடல் மேலே யாருமே அன்பு காட்ட முடியாது. ஒரு மனைவி இருக்க சொல்லுவாங்க, ஏழு ஏழு ஜென்மலுக்கு நீயும் நானும் ஒன்றாவே இருப்போம், இதெல்லாம் சொல்லணும். ஆனாலும் நிறைய நிறைய விடோர்ஸை பார்க்குறோம் இல்லையா, நிறைய விடோவர்ஸை பார்க்குறோம். அதில் என்னாச்சுன்னு, இந்த அன்பு காட்டுறது என்றால் இந்த ஆத்மாவுக்கு தான் அன்பு காட்டும். ஆத்மா என்று எடுத்துக்கொண்டாலே அது கிருஷ்ணாவுடைய அம்சம். புருஷம் கொண்டாடி கூட நன்றாக வாழ்க்கை வாழணும் என்றால் அவன் நடுவில் கிருஷ்ணரை வைக்கணும், அப்பதான் முடியும். இல்லை என்றால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஈஸ்ட் போனாக்கே இன்னொருத்தர் வெஸ்ட்டு தான் போவாங்க, ரெண்டு பேரும் சென்டருக்கு வரவே மாட்டாங்க. அந்த சென்டருக்கு கிருஷ்ணர் வச்சாதான் ரெண்டு பேர் எங்கே போனாலும், நார்த்துக்கு போ, நீ சவுத்துக்கு போ, ஈஸ்ட்டு போ, வெஸ்ட்டு போ, எல்லோரும் சென்டருக்கு வரலாம். அந்த சென்டரில் கிருஷ்ணா இல்லை என்றால் நம்ம ஆத்மா சுத்தமாகாது, ஆத்மாவுக்கு இது பீஸ் கிடைக்காது, சாந்தி கிடைக்காது, ஆனந்தம் கிடைக்காது. அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டு கிருஷ்ணா இருக்கு, அவர் மேலே தான் அன்பு காட்டணும். யாராவது கிருஷ்ணன் மேலே அன்பு காட்டுறாங்களோ, அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கூட அன்பு ஏற்படும். நான் சொல்ல புரியுதுங்களா? சுந்தர முரானி
கிருஷ்ண மேலே அன்பு காட்டுறாரு, நானும் கிருஷ்ண மேலே அன்பு காட்டுறேன், நானும் கிருஷ்ண மேலே. அப்போ தான் நானும் சுதர்மராடியே நானும் அன்பு காட்ட முடியும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். அம்மா அப்பா நான் முருகன் தான் கும்பிடுவேன், முருகன் கேட்டதெல்லாம் கொடுக்குறான்னு, கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, நீ கேட்டதே அவர் கொடுக்குறாரு. ஆனால் அவர் சொல்லபடி நீ ஏற்றுக்கிறது இல்லை. இது வாழ்க்கை நல்லா யோசிச்சு பாருங்க. நீ என்ன கேட்குறியோ சிவன் அது உங்களுக்கு கொடுக்குறா. சிவன் பேரே போலா அசிதோஸ். நீ எதுக்கு நீ விஷத்தை கேட்டாலும் கொடுப்பார். அது உனக்கு தெரியாது விஷம் நல்லதாக கேட்டதோ ஒன்று தெரியல. ஏன் ஆனால் சிவன்கிட்ட நம்ம கேட்குறது இல்லை, ஐயா நான் என்ன பண்ணணும், என்னுடைய கடமைன்னு யாரும் கேட்கறது இல்லை. கேட்டதெல்லாம் அவங்க கொடுத்துட்டே இருப்பார். ஏன் ஆனால் அவங்க பிள்ளை வந்து கிருஷ்ண பக்தியாக இருக்கிறார். அப்பா சிவன் பக்தன், பிள்ளை கிருஷ்ண பக்தன். அப்பாவுக்கு பிள்ளை மேல அன்பு இருக்கார். நான் உங்கள் வீட்டுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லுவேன். இருந்தாலும் பிள்ளை கிருஷ்ண பக்தியாக இருக்கிறதுனால அப்பா நீங்கள் வாங்கப்பான்னு கொடுத்தேன். நான் சொல்ல புரியுதுங்களா? சிவன் மேலே வச்சாக்கா உங்களுக்கு அன்பு கிடைக்காது, இது நிச்சயம். கிருஷ்ண மேலே இருந்தாக்க யாராக இருந்தாலும் நம்ம போன்னு சொல்லவே மாட்டோம். அதுதான் கிருஷ்ண கான்சியஸ். காரணம் நம்ம எல்லோரும் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறோம், சிவன் உறவில் இல்லை. சிவனே கிருஷ்ணிலிருந்து வந்திருக்கிறார். இதனால டாப் மோஸ்ட் அன்பு காட்டணும் என்றால் கிருஷ்ணகிட்ட போகணும். யாரோ கிருஷ்ண உணர்வுகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எனிமி சந்தது இருக்காது. நல்லாதான் நாராயணா கிருஷ்ணன் மேலே இருக்கார். அவங்க அப்பா எந்த அளவுக்கு கொடுமை பண்ணாலும் அப்பா மேல அவருக்கு வெறுப்பு வரவே இல்லை இல்லை. ஆனால் இரண்டே கஷ்டம் சிவன் மேலே இது பண்ணியிருக்கிறார், பிரம்ம மேலே இருக்கிறார். அவருக்கு பிள்ளை பெத்த பிள்ளை மேலேயே கோபம். அவர் யாரும் நம்பிக்கை தெரியல. அவரும் ஒரு கிருஷ்ணாவுடைய அம்சம் எழுதி கஷ்டம் தெரியல. அவர் கேட்கறதெல்லாம் சிவன் கொடுக்குறாள் மேலே சிவன் மேலே அவருக்கு பக்தி அதிகம். ஆனால் உண்மை புரிஞ்சுக்கோ எந்த அளவுக்கு கஷ்டம் பண்ணாலும் பிரகலாத் அப்பாவே ஒன்றும் சொல்லவே இல்லை. எல்லோருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஹூ இஸ் கிருஷ்ணா, ஹூ இஸ் சிவா, ஹூ இஸ் முருகா, ஹூ இஸ் விநாயகா, இது புரிஞ்சுக்கொள்ளாமல் நம்ம வாய்க்கை வாய்ப்பு போட்டுக்கலாம். வீட்டில எல்லாம் நம்மளுக்கு கர்ஷனா கர்ஷனாக்கா ஃப்ரிக்ஷன் இருக்கும். பெத்த பிள்ளை மேலே கூட அன்பு இல்லை. கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பிள்ளை போயிட்டாருந்தாக்கா போடா நீ என் பேச்சு கேட்கணும். உன் பேச்சு என்ன கேட்குது? டாப் மோஸ்ட் பேச்சு கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய பேச்சு கேட்கணும். பகவத்கீதை கிருஷ்ண சொன்னாலும் அது கிருஷ்ண உருவாச்சம் சொன்னதில்லை. எனக்கு மக்கள் கிருஷ்ணனாக்கா ஒன் ஆஃப் அஸ் நினைப்போம், நம்மள ஒருத்தர் நினைப்போம். ஆனால் பகவான் வாச்சா கிருஷ்ணன் சொல்லியிருந்தாலும் கிருஷ்ணனே தான் பகவான் என்று சொல்லி காட்டுறதுக்கு தான் இருக்கு. பகவான் வாச்சான்னு சொல்லுது, பகவத்கீதைன்னு சொல்லுது. ஆனாலும் நம்ம மக்களுக்கு அது புத்தி வரவில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. நான் சிவன், நான் முருகன், நான் விநாயகர் தான் கும்பிடுவேன். புண்ணிஷ்டம் கஷ்டதரம் துக்கம் அதுதான் நிதி. அது என்ன என்ன மரணத்துக்கு பிறகு கூட இன்னொரு திரவிய வைக்கலாம். அதே கிருஷ்ண உணர்வுல இருந்து இறந்துட்டாலும் நம்ம வைகுண்ட உலகத்துக்கு போகலாம், கோலத்துல உள்ள உலகத்துக்கு போகலாம். நம்ம விருப்பப்படி பகவான் கொடுக்கிறார் என்று பெருமை இல்லை. பகவானுக்கு என்ன விருப்பம் அது பண்ணி நம்ம பண்ணணும், அதுதான் நிறைய பேர் சொல்ல. நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு பா சிவா, அதுக்கு தான் நான் சிவனுக்கு போக மாட்டேன். இதெல்லாம் இதில் இது வந்து பாருங்க, அப்ஜெக்டர் ஆசக்தி, ஆசக்தினாக்கா இது அட்டாச்மெண்ட். நான் என்ன பண்ணணும், நான் நான் மறந்து பண்ணி என் எது என்ன யோரம் கேட்கணும். நீங்கள் ஒரு கோவிலில் போங்க அடுத்து சனிக்கிழமை, யார் யார் கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு வராங்களோலாம் கேளுங்க. ஐயா நீங்கள் கோவிலுக்கு போனீங்க என்னங்க என்ன நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். நான் பகவானுக்கு என்ன விருப்பம் அது மட்டும் நான் பண்ணணும், எனக்கு உதவி பண்ணி பகவான் உங்களுடைய ஆசை நான் நிறைவேற்றணும் என்று ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். இதுதான் இருக்கிறது உண்மை. இந்த உண்மை புரிஞ்சுக்கொள்ளாமல் நம்ம எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறோம். கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஸ்விஸ் பேங்கில் எத்தனை லட்ச கோடியில் வச்சிருக்கிறவங்க சுகமாக இல்லை. உண்மையாக பொய்யா சொல்லிகளை யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கில் லட்ச கோடி கணக்கில் ஸ்விஸ் பேங்கில் பணத்தை வச்சுட்டு கூட சுகமில்லை. ஆனால்
பார்த்தோம்னா கிருஷ்ண பக்தி மேலே இருக்கின்ற பிரகலாத இருக்கிறார், பக்த துக்காராம் இருக்கிறார், துருவ மகாராஜ் இருக்கிறார், பக்தர்கள்லாம் பாகத்தில் இதெல்லாம் படிக்கலாம் இல்லையோ, அவங்க எல்லோரும் சுகமாக இருக்கிறாங்க. பரீட்சித் மகாராஜாவுக்கு சாபமே கொடுத்துட்டான், 7 நாட்கள்லேயும் மரணம் என்று இருந்தாலும் அந்த மரணத்தில் கூட அவருக்கு நஷ்டம் இல்லை, லாபம் தான் கிடைச்சி. அவர் இந்த இந்த உடலை விட்டுட்டு அவர் ஆன்மீக உடலை பெற்றார், அது நஷ்டம் இல்லவே இல்லை. அதனாலே சொன்னாரேன், அர்ஜுன் கிருஷ்ணா சொன்னாரேன், நீ பகவானுக்கு ரூபம் இருக்கு நினச்சிக்கோ, அவ்வியக்தம் அவர் ரூபம் இல்லை என்று நினைக்காதே, நினைச்சா கதி வந்து துக்கம். கிருஷ்ணன் நினைச்சிட்டு கிருஷ்ணனுக்கு சேவை, யாராவது நீங்கள் பாருங்கள், யாராவது சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, பணம் இருக்கட்டும், படிப்பு இருக்கட்டும், அயல் இருக்கட்டும், வீரம் இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், எல்லாமே திருவி பண்ணிட்டு கூட இருக்கலாம், ஆவல் இருக்கும், சுகம் இருக்கலாம், அவங்க குணங்களுக்கு அப்பாற்பட்டு கூட போய் இருக்கலாம், சுகம் என்று இருக்கலாம். சுகம் தேவை என்றால் கிருஷ்ணருடைய பாதங்களுக்கு சரணம், அது தவிர வேற கதி இல்லை, வேற கதி இல்லை. ஹரே நாம் ஹரே நாம் ஹரே நாம் ஏவ கேவலம் ஹலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கட்டிடையாக. இதுபோல நம்ம இருக்கிற உண்மையை புரிஞ்சு கொள்வதற்கு இந்த பகவத்கீதை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு ஸ்வயம் பகவானே சொல்வான். எந்த நிலைமையிலே சொல்வான், அர்ஜுனுக்கு கன்ஃபியூஸ்ட் அவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இ லாஸ்ட் அவருக்கு எல்லாமே போயிடுச்சு, அவர் ஆர்ஜோக்கியும் எல்லாம் போயிட்டு, மனைவி கூட போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சரத்துலேயே பண்ணாங்க, வனவாசம் பண்ணாங்க, அவர் என்ன கனிஷன் வச்சாங்க அந்த கனிஷன் நடந்து கொண்டாங்க, திரும்பி அவருக்கு துரோகப்பட்டாங்க. அதில் போய் அக்னாத வாசத்தில் நீங்கள் சரியாக பண்ணல, லாஸ்ட்லேயே நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். கெட்டவனுக்கு நல்லது கூட கெட்டதாக தான் தோணும், ஆனால் நல்லவன் என்றால் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றவன் மட்டும்தான் நல்லவன், அவனுக்கு கெடுதல் கூட நல்ல மாதிரி தான் தோணும். அந்த கிரேட்னஸ் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கெடுதலாக இருந்தாலும் அது அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம் என்று தான் யோசிக்கணும். கெட்டவனுக்கு நல்லவனை பார்த்தாலே எப்படி கெடுக்கணும் என்றுதான் யோசிப்போம். அதனால இதில் நன்றாக நம்ம புரிஞ்சுக்கொண்டால் நம்மளும் உடல் இருக்கு, நம்ம உடல் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, வளர்ந்துட்டே இருக்கு, முதுமைக்கு வரப்போகணும், அதுக்கப்புறம் உடலை கேர் பண்ணணும், நம்ம கதி என்ன, சுத்தமாக கதி இருக்கக்கூடாது. அப்படி என்றால் பகவான் ரூபம் இருக்கு, பகவான் சேவை பண்ணணும், நம்மளுக்கு டிமாண்ட்ஸ் இருக்கு, ஆகாரம் இந்திர பயம் வைக்கணும், ஆகாரம் சாப்பிடணும், பகவானுக்கு வச்சு சாப்பிடணும், தூங்கணும், பகவானுடைய ஆனந்தத்துக்காக தூங்கணும். அப்படி என்றால் தூங்கவில்லை என்றால் சேவை பண்ண முடியாது நன்றாக. நம்ம தூங்க வேண்டியது எதுனாக்கா எழுந்துக்கிட்ட பிறகு பகவானுக்கு நன்றான முறையிலே சேவை பண்ணணும். பயம் பகவான் இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வரணும். மைத்தனம் என்றால் செக்ஸ் லைஃப், செக்ஸ் லைஃப் பண்ணிக்கிறது கூட பகவானுடைய கான்சியஸ்னஸ் இருக்கின்ற குழந்தைகளை பெருகிறதுக்காக தான் செக்ஸ் பண்ணணும், நம்மளுடைய ஆனந்தத்துக்காக செக்ஸ் பண்ணக்கூடாது. பக்தியில் 20 குழந்தைகளோடு பிறகலாம், ஆனால் பகவானுடைய பிள்ளைகளாக அவங்களை வரணும். நம்ம இந்த உடலுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணை பண்ணிட்டால் நமக்கு அடுத்த பிறகு எடுக்க வேண்டிய விஷயம், இந்த உடலினுடைய அவசியம் நம்மளுக்கு உடலுடைய அவசியம் இருக்காது. இந்த உடலை விட்ட பிறகு நம்ம நம்மளுடைய அசலான ஆன்மீக உடலை பற்றி ஆன்மீக உலகத்துக்கு, இது தெரிஞ்சுக்கொள்ளாமல் நம்ம பிஹெச்டி பண்ணலாமா, நோபல் பிரைஸ் வின்னராக இருக்கிறாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா, பிரசிடென்ட் ஆகலாமா, இதில் இந்த பதவியெல்லாம் ஒன்றுமே இல்லை. சர்வோபாதி விடர்முக்தம், எல்லாம் இந்த உபாதி பாதுனாக்கா இந்த பொசிஷன்ஸ், அதில் இருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம்.
நான் இந்தியன், நான் தமிழியன், நான் இந்தியக்காரன், இதெல்லாம் ஒற்றுனா நான் ஆன்மா என்பது வரலாம். அந்த டாப்மோஸ்ட் நான் இந்த உடல் நினைக்கிறேன். அதுபோல் நம்ம இந்த ஆன்மாவுக்கு வந்து பகவான் சேவை பண்ணால் இந்த துக்கம் என்பது நிச்சயமாக இருக்கவே நேஹாவி கிரமணா சுவஸ்தி பட்ச வாயுன்னு விட்டுட்டு ஸ்வல்பம் அல்பஷ தர்மசாயத்தும் இந்த பக்தி குடும்பத்தில் கொஞ்சோண்டு நம்மளுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் அந்த பலிதம் வந்து பயங்கரமான நிலைமையில இருந்து நம்மளே காப்பாற்ற நம்மளுக்கு லட்சக்கணக்கில் பணம் இருந்தாலும் அந்த பணம் நம்மளை காப்பாற்ற இது நன்றாக நம்ம இதற்காக தான் நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நன்றான முறையில் சாப்பிடணும். அப்போ நம்ம மனசு சுத்தமாக மனசு சுத்தமானதான் அங்கே இருக்கிற பரமாத்மா நம்மளுக்கு உதவி பண்ணுவார். இந்த உண்மையை நம்மளுக்கு புரிஞ்சு வரும். நம்மளுடைய கடமை என்னன்னு சொல்லித்தரும். இல்லை என்றால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்து கொண்டால் நம்மளுக்கு துக்கம்தான். துக்கத்திலிருந்து வெளியே வரணும் என்றால் கிருஷ்ண உணவு மட்டும்தான் ஒரே ஒரு வேறு வழி இருவே. அந்த வழிக்கு போனால் ஒரே வழி மாதிரி மேலே போகணும். திரும்பி கீழே வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதே உலகத்துக்கு வந்து இன்னொரு திரும்பி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நீங்களும் நன்றாக முறையிலே இந்த ஜபம் பண்ணி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஃபோர் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு இருக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணை பண்ணிவிட்டால் நம்மளும் கிருஷ்ணனுக்கு வந்துடுவோம். நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கணும். மைக் ஹரே கிருஷ்ணன். ஆ மேலே மேலே புஷ்பா கீழே படிச்சுக்கோங்க. பையன் ரொம்ப தவறான வேலை பண்றான், நீங்கள் அடிச்சுட்டீங்க. நீங்கள் தாயன் பையனே கன்னத்தில் அடிச்சுட்டான், அவனுக்கு துக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அவன் வந்து உங்ககிட்ட சொல்லணும், சொல்லணுமா எனக்கு வலிக்குது சொல்லுவாங்க இல்லையா? அடிச்சதாலே அடிச்சதாலே எனக்கு இது இருக்கு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பா சொன்னாங்க? நீ எதுக்கூட இந்த மாதிரி குறும்பு வேலை பண்ணேன்னு சொல்லி கேட்டுக்கலாம் இல்லையா? இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அது மாதிரி வேலை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் இல்லையா? அதே போல பகவான்கிட்ட கூட நம்ம சொல்லணும். நம்ம கஷ்டம் வந்ததுனாக்கா பகவானே எனக்கு இந்த கஷ்டம் வந்தது பகவான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தவறான வேலை பண்ணிருக்கீங்க அதுதான் கேட்கும். நீங்கள் இப்போ குருவோடு இன்னைக்கு இருக்கிறீங்க, அதனால நீங்கள் சொல்லுங்க உங்கள் பையனுக்கு பகவான்கிட்ட இருந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு இந்த கேள்வி தான் பகவானுடைய சொல்லும் நம்மளுக்கு புரியவில்லை. அதுதான் பகவானுடைய பக்தர்களான உங்களுடைய லீடர்கிட்டையோ உங்களுடைய குருக்கிட்ட நீங்கள் தெரிஞ்சு. குரு வந்து எல்லாத்துலேயும் கிருஷ்ணரை பாப்பா நான் சொல்லியிருக்க அவன்தான் குரு. ஆனால் உங்களுக்கு எல்லோருலையும் குருவை காண முடியாது. உங்கள் கஷ்டத்துல நீங்கள் கிருஷ்ணரை காண முடியாது. ஆனால் உங்கள் குரு என்றால் உங்கள் கஷ்டத்திலே கிருஷ்ணரை பார்க்கலாம், பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கிருஷ்ணரை காட்டணும். அவர் தான் குரு. நீங்கள் அந்த கிருஷ்ணரை அந்த கஷ்டத்தில் பார்த்துட்டீங்க என்றால் உங்களுக்கு அந்த கஷ்டம் கஷ்டமாக தோணாது. இதுக்கு நான் சின்ன உதாரணம் கூட கொடுத்துருக்கேன், இது மறக்காமல் பாருங்க. ஒரு ஐயா ஆஃபீஸ்லேருந்து வரார் ஈவினிங், வீட்டு கதவு திறந்தார். திறந்துடனா அந்த பெரிய மெல்ல இருக்கு, பெரிய கண்ணாடி, அழகான கண்ணாடி. அந்த கண்ணாடி உடஞ்சு போய் கிடக்கும். ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சான். கொண்டாட்டியே நீ என்ன கூப்பிடுறான், கண்ணாடி ஏன் இது பண்ணா
பக்கத்து வீட்டு பையனே வீட்டுக்குள்ளே சேர்க்காதடி என்னுடைய பத்து தடவை சொல்கிறேன், நீ அவனை சேர்த்து வச்சலையா பாதி ஆனானா கண்ணாடி வந்துச்சா கற்று கற்று கத்த பக்கத்து வீட்டில் இருந்தோம் புரிஞ்சுக்கிறோம்மா. நீ அவங்க மன்னர் சொல்லுது, ஐயா நீங்கள் கத்துறதுங்க கத்தாதுங்க கத்துறது யாரும் கேட்கக்கூடாது. அது அவன் பக்கத்து வீட்டு பையனை உடைக்கலே நம்ம பையன்தான் வச்சு எப்படி அவன் ஏன் சொல்லுங்க நம்ம பையனை விளையாட்டு முடிச்சுட்டான் அப்படி ஒரு கோபம் எப்படி இருக்கும் கோபம் அடிக்க அடங்கி போகுமா அதிகமாக அடங்கி போகும் இல்லையா. அவன் என்ன பண்ணா முதல்ல அவன் கோபம் வந்து உண்மையை பிடிச்சு கொண்ட பிறகு கோபம் போயிடுச்சு. அந்த உண்மையை அந்த மனைவி காட்டுது இவருக்கு புரிச்சுட்டு. அது போல உங்கள் கருவு உங்கள் கஷ்டத்தில் கிருஷ்ணனை காமிக்கிறவங்க தான் குரு. நீங்கள் அந்த கஷ்டத்தில் கிருஷ்ணனை பார்த்தாக்க உங்களுக்கு அந்த இதே இருக்காது. கிருஷ்ணனுக்கு நம்மகிட்ட என்ன அவர் பார்க்குறாருனாக்கா நம்ம எந்தெந்த தவறுகள் பண்ணுறோமோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த தவறுகளை தடுக்கணும். அப்போ கிருஷ்ணனுக்கு சாப்பிடும் அந்த கஷ்டத்தை உங்களுக்கு வராது. இதை அவர் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணமே நம்ம புரிஞ்சுக்கணும் என்றதற்காக, நம்ம அந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது என்றதற்காக. இதுதான் குரு உங்களுக்கு அந்த கஷ்டத்தில் கிருஷ்ணரை காமிக்கணும், இந்த சென்டரில் கிருஷ்ணர் வைக்கணும். இல்லை என்றால் அவர் குரு இல்லை, நிச்சயமாக அவர் குரு இல்லை. நம்ம காலையில் பாடுறோம் சம்சார தாவர் உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தேடாமலே வருது. அது போல வனத்தில் ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த அனல் வந்து கேட்காமலே வந்துடும், சொல்லாமலே வந்துடும். அது யாராலும் தடுக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. எத்தனை ஃபயர் இன்ஜின்ஸ் போயிட்டு தண்ணி போட்டாலும் வரலாம். பகவானுடைய கருணையால் மயம் பெய்தால் மயத்தால் தான் அதெல்லாம் அடங்க முடியும். அது போல உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட போங்க, பெரிய பெரிய டாக்டர்கிட்ட போங்க, யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடலாம். ஆனால் அந்த விளைவில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியாது. அப்போ தான் அந்த மேகத்திலிருந்து எப்படி தண்ணி வருதோ மழை ரூபத்தில் உங்கள் குரு உங்களுக்கு அந்த கிருஷ்ணரை காமிப்பார். அந்த கிருஷ்ணரை நீங்கள் பார்த்த உடனே எப்படி அந்த மயம் கொட்டினாலும் அப்போ அக்னி இருக்கணும், நெருப்பு இருக்காது. அது போல் நீங்கள் கிருஷ்ணனை அந்த கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த கஷ்டம் வாய்ப்பு முழுவதும் வர்றது கஷ்டம். அந்த குரு சிஷ்யனுடைய சம்பந்தம் இது பேர் தான் கிருஷ்ண உணர்வு என்றார். இல்லை கேள்வி கொஞ்சம் கிடச்சதா அதுதான் நன்றான குரு ஒருத்தர் இருக்கணும். ஒரு வீட்டில் வந்து தீவிரமா ஒருத்தவங்க மட்டும் பக்தி சேவைகள்லாம் பண்றாங்க, மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் வந்து ஹெல்ப் பண்றாங்க, அதுக்காக செலவு பண்றது இது எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வருமா? டெஃபினட்டா நான் ஏதோ உங்களுக்கு சொல்றேன் கதையெல்லாம். நானே எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரணும் இன்னைக்கு ஆக்சுவலாக என்னை ஐஸ்வர்யா ராஜேஷ் இல்லை அவர் ஆஃபீஸ் போயிருக்கார், இன்னைக்கு ஸ்பெஷல் ஒர்க் பண்ணுறாரு. அதனாலே எனக்கு உதவி பண்ணது சுந்தர் போகிறாரு, அவர் காரை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் என்ன ஐஸ்ட்டு வந்தார். ஏன் நானே எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த விதத்தில் உதவி பண்ண முடியாது. இப்போ அவர் வந்து என்னை காரில் ஐஸ்ட்டு வரல என்றால் நான் எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு தர முடியலன்னாக்கா கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை நான் கொடுக்க முடியாது. எனக்கு உதவி பண்ண அவருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அது கூட அவருக்கு பார்க்கணும். இங்கே பிரசாதத்துக்கு இப்போ நானும் பார்த்தேன் பிரசாதம் இதில் எல்லோருக்கும் கொஞ்சம் அவங்க வீட்டில் பண்ணிட்டு கொண்டு வந்துருக்கோம் இல்லையா, அது யார் யார் இருந்தாலும் பண்ணாங்களோ அவளுக்கு பகவானுடைய கருணை கிடைக்கும் புரியுதுங்களா. அது போல் ஆனால் அதுக்கு யாரும் விருத்தமாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் கோஆப்ரேஷனாக இருக்கிறாங்கன்னு அப்படிதான் பரவாயில்ல, விருத்தமாக இருந்து நீ சாண்டிங் பண்ணக்கூடாது நீ அது பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். உதவி பண்ண அவளுக்கு விருப்பம் இல்லை சாண்டிங் பண்ணுறது, சரி நீ சாண்டிங் பண்ணியிருக்க சந்தை நான் ஒன்றே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதோட கூட போகணும்
அவனுக்கு அப்போ போக 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 அவனும் வருவாங்க. ஒரு நாள் அவனும் டிவோட்டி ஆகிடுவான். ஆனால் விருத்தமாக இருக்கக்கூடாது. அவன் சில வீட்டில் அவன் சொல்லுவாங்க, சாண்டிகே பண்ணாது இதே பண்ணாது என்ன, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்களும் பர்ஃபெக்டாகிட்டாக்கா அவங்களுக்கு போய் அவங்க உங்களுக்கு அவங்க உதவி பண்ணுறாரு இல்லையா, அந்த உதவியால் அவங்களும் நண்பர்கள் ஆகிடும், டிவோட்டி ஆகிடும், டெஃபினட்டாக ஆகிடும். எஸ் இந்த கொஸ்டின் வந்து பக்தி விஷயம் வந்து ஓகே. இஸ்கானுக்கு வந்து ஒரு டிவோட்டி வந்து ஒரு பக்தர் வந்துருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கேட்டது மூலமாக கேள்வி ஞாபகமாக சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இஸ்கானுக்கு போனீங்கன்னா இப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து போனாங்க, அப்புறம் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இஸ்கான்லேயே ஐக்கியமாகிட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும், இஸ்கான் போனால் அங்கே ஐக்கியமாகிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு. அவங்க விருப்பம் இஸ்கான்ல ஐக்கியமாக கூடாது. வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, அந்த பையன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல இருக்கிறான்னு சொல்றியே, அவருக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வர வேண்டாம், பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ண வேண்டாம், கிருஷ்ணா நான் உங்ககிட்ட உங்க சேவை பண்ணிட்டு இருக்கேன், எங்க அம்மா அப்பா இப்படி இருக்கிறாங்களே எனக்கு உதவி பண்ண, அவங்களுக்கு நான் உதவி பண்ணணும் என்று அவன் கேட்டான கேட்கல. அப்படி என்ன, ஹி வாண்ட்ஸ் டு பி இண்டிபெண்டன்ட். கிருஷ்ண பக்தி என்றாலே இண்டிபெண்டன்ட்டாக இருக்க போல, டிபெண்டன்ட்டாக இருக்கும். ஆல்வேஸ் வி ஷுட் டிபெண்ட் அப்பான் கிருஷ்ணா. அவருடைய ஹெல்த்தை நம்ம சீக் பண்ணணும். இவன் பண்ணதில்லை, நான் சொல்லி புரியுதா, எக்ஸாம்பிள் பக்த பிரகலாத ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியாத ஆள் இருக்கிறாரு, யாராவது இந்து வீட்டில் பக்த பிரகலாத ஸ்டோரி தெரியாமல் யாராவது இருக்கிறாங்களா, அவன் பிறக்கவே இல்லை. வயிற்றில் இருக்கும்போது நாரத சொன்னதெல்லாம் கேட்டு, அவங்க அம்மா தூங்கிட்டாலும் இவர் சொன்னதில்லை கேட்டு கேட்டு வாழ்க்கை கெட்டு போயிடுச்சா. கெட்டு போன அவங்க அப்பா இரண்ய கஷ்டப்படைய வாழ்க்கையே சரி பண்ணுறா. கிருஷ்ணவனுக்கு இஸ்கானுக்கு வந்தாக்க கெட்டு போனவங்களும் நல்லபடி பண்ணலாம், அது அவங்களுக்கு புரியவில்லை, அவங்க மனிதர்கள் இல்லை. மனிதர் என்றோடு உண்மையை புரிந்து கொண்டவன் தான் மனிதன், இல்லாட்டி அவன் ரெண்டு கால் பசு, திப்பாத பசு. தர்மபுரினா பசுக்கு சமான உங்கள் அம்மா அப்பா, நம்ம இது புரிஞ்சுக்கணும். நல்ல காரியம்ன்றது என்னவென்று நம்மளுக்கு புரியவில்லை. சத்தியத்தை அசத்தியமாக ஏற்றுக்கிறது, அசத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கிறது நம்ம கடமை வந்து உண்மையை புரிந்து கொண்டு. நம்ம யார், கிருஷ்ணாவுடைய அம்சம் இந்த உடல் இல்லை, சின்ன பையன் சொல்கிறேன் பெரிய பையன், இதெல்லாம் உடலுக்கு ஆத்மாவுக்கு பெரியவன் சின்னவன் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா அப்பாவுக்கு லாயக்கு இல்லை. அப்படி யார் அந்த அம்மா பண்ணுறாங்க சொல்கிறாங்களோ அடுத்த பிரிவு அவங்களுக்கு இந்த மனித ரூபம் நிச்சயமாக கிடைக்காது, கேரண்டி. அவன் தெருவில் இருக்கிற நாய் ரூபந்தான் கிடைக்கும், அதிகத்தில் அதிகம் பாவம் பண்ணவங்க எல்லோரும் நாய் ரூபத்தில் தான் வரும். யாராவது தன்னுடைய கடமையை சரியாக பண்ணவில்லையோ அவங்க எல்லாம் நாய் ரூபத்தில் தான் பிறப்பாங்க. எதுக்குன்னாக்கா நாய் தெருவில் இருக்கும், கல்யாண பசங்களெல்லாம் விளையாடுங்க. அது சொல்லுவாங்க, நாய்க்கு விஸ்வாசம் ஏற்படணும். அவனோட ஜென்மத்தில் நீ விஸ்வாசத்துடன் இல்லை, ஆனால் இந்த ஜென்மத்தில் இந்த நாய் ரூபத்தில் நீ விசுவாசத்துடன் இரு அப்படின்னு சொல்கிறதா. நாய்க்கு இருக்கிற விசுவாசம் மனிதனுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். பகவான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார், நீ இதுவரையும் விசுவாசத்துடன் நடக்கவில்லை, விசுவாசத்துடன் நீ நடக்கிறதுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு தான் நான் உங்களுக்கு நாய் ரூபத்தில் அனுப்புகிறேன். நாய்க்கு விசுவாசம் இல்லையா, இருந்தாலும் தெருவில் இருக்கிற நாயாக இருந்தாக்கா பசங்கள்லாம் வெளியே கல்லெல்லாம் போட்டு அடிக்கலாம், சாப்பாடு கூட வீட்டு வீட்டு போயிட்டு திருப்பி தரம் பண்ணி சாப்பிடணும். அதனால யாராவது தவறுகள் பண்ணாங்களோ ஒரு அதிகபட்சம் அவன் எல்லோரும் நாய் தெருவில் இருக்கிற நாய் மாதிரி இருந்தார், அமெரிக்காவில் இருக்கிற நாய் மாதிரி இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கிற நாயாக இருந்தால் அவன் மாஸ்டரே அவன் சேவை பண்ணுவான்,
இந்தியாவில் இருக்கிற நாயன்மார்கள் சென்னையில் இருக்கிற நாயன்மார்கள் பிறக்கலாம். சரி, அம்மா அப்பால சும்மா பசங்களை பெற்றது பெருமை இல்லை, அது ஏதாவது பெறணும். ஆனால் அவங்களுக்கு அடுத்த பெருமை, அடுத்த அம்மா அப்பாயே வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னா அம்மா அப்பா அவங்களும் பூஜிக்கணும். மாதா குருது, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறது அவங்க தான். எல்லோரும் இதாக தெய்வம் வாங்க மாட்டாங்க. எந்த அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த பெருமை இல்லாமல், அடுத்த அம்மா அப்பா கிட்ட அனுப்பாமல் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு தான் பூஜை பண்ணணும். எல்லோரும் பூஜை பண்ணாக்க நாய்க்கு கொண்டு வந்து நாயை பூஜை பண்ணலாம். ஏன்னா அது ஒரு இதில் டெலிவரியில் ஆலையில் கொள்ளுங்க குட்டியை போடுங்க. நம்மளாம் ஒன்றும் தான், அது கேரண்டி இல்லை. அது டாக்டர் இல்லாமல் குழந்தை பெறுவோம். இதெல்லாம் டாக்டர்கிட்ட போய் இவங்க செலவு பண்ணி 100,000 ரூபாய் செலவு பண்ணி குழந்தை பெறுவோம். நாய் பெட்டர் இல்லையா? அம்மா அப்பாக்கள் எல்லாம் அவங்களெல்லாம் வெக்கம் வரணும், அவங்க புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை என்றால் என்னுடைய குழந்தை இன்னொரு அம்மா அப்பா கிட்ட போகக்கூடாது. அப்போ தான் எனக்கு சரியான அம்மா அப்பா இல்லை என்றால் இல்லை, அவங்களுக்கு நெக்ஸ்ட் வாய்ப்பே இல்லை அம்மா அப்பாக்கள். ஸோ இந்த பகவத்கீதை நம்ம நல்லதும் புரிஞ்சுக்கணும், கெடுதலும் புரிஞ்சுக்கணும். கெடுதலுக்கு தொலைவாக இருக்கணும், நல்லதுக்கிட்டே கிட்டே போகணும். நல்லது இருக்கணும், கெடுதலும் இருக்கணும். தவறுகள் நம்ம காணக்கூடாது, அம்மா அப்பா மேல தவறுகள் காணக்கூடாது. அவங்களுக்கு அஜானத்தில் இருந்து பையனே இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஞானத்தை இவன் தான் கொடுக்கணும், பையன்தான் அம்மா அப்பாவுக்கு ஞானம் கொடுக்கணும். இவனுக்கே ஞானம் இல்லைனாக்கா அம்மா அப்பா மேல தவறு காணக்கூடாது. அவங்களுடைய ஆங்கிள் படி அவங்களுக்கு இஸ்கான் படி சொல்கிறாங்க. இவனுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருந்தால் அது பற்றி இன்னும் நிறைய புரிஞ்சிக்கவில்லை, ரியலைஸ் பண்ணவில்லை. ரியலைஸ் பண்ணாதான் அம்மா அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, டீச்சருக்கே சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? அது போதும். நான் இஸ்கான்ல வந்துட்டேன்னாக்கா பத்தாது. இஸ்கான்ல வந்து இஸ்கான் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண உலகில் இருக்கணும். அப்போதான் டாக்டர் நான் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு நான் இது அட்மிட் ஆகிட்டேன் எம்பிபிஎஸ்க்கு. நான் டாக்டர் ஆகலை, 5 வருஷம் நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகணும், ஹவுஸ் வச்சு நான் வேலை பண்ணணும், இன்னொரு டாக்டர்கிட்ட கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் டாக்டர்னு சொல்லுவேன். நான் இஸ்கான் போயிட்டாலும் என்ன ஆயிடுச்சு, நான் இஸ்கான் ஆயிட்டேன் சொல்லக்கூடாது. இஸ்கான் என்றால் என்னவென்று புரிஞ்சுக்கணும், கிருஷ்ண உணர்வு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீ சொல்லுறான் ஐ ஆம் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ண, அதோட நீ சொல்லக்கூடாது. புரியுதா? தெரியாத பர்சன் நீங்க அன்பு காட்டினாக்கா அவங்க பிரிகிறாங்க என்றால் அவங்களுக்கு ஸ்வயம் நோக்கம் இருக்கு, அவங்களுக்கு உண்மையை புரிஞ்சுக்கணும் என்ற ஆசை இல்லை. நான் சொல்ல முடியுதா? இந்த உலகத்துக்கு வந்த எல்லோரும் பகவான் இல்லாமல் ஆனந்தம் பெறணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அன்பு காட்டணும் என்றால் பகவான் மேலே அன்பு காட்டணும். அவங்களுக்கு பகவானே வேண்டாமன் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு அன்பு நீ கொடுத்தாலும் அவங்களுக்கு பெருக முடியாது. ஏன் தானம் பண்ணது கூட ஆளை பார்த்து தானம் பண்ணணும். யாரோ ஒருத்தருக்கு நம்ம தானம் பண்ணால் பிடிக்காருன்னு வந்தால் அவன் பசிக்கியன்னு சொன்னால் நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னாக்கா திரும்பி போய் ப இது குடிப்போம் இல்லையா? சாராங்கிறாய் கொடுப்போம் இல்லையா? அது போல நீ அன்பை அவங்களுக்கு காட்டும் போது அவங்களுக்கு அன்பு தேவையில்லைன்னு கொடுப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், அவங்களுக்கு எப்படி அன்பை கொடுக்கணும் என்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். யாரை இருந்தாலும் அன்பு கொடுக்கணும். கிருஷ்ண உணர்வுல இருக்கின்றவர்கள் எல்லாமே கிருஷ்ண உணர்வு 100% கிருஷ்ண உணர்வு இருக்கணும். யாராக இருந்தாலும் அன்பு கொடுக்க முடியும். அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கொடுக்க முடியும். நான் சொல்ல முடியுதான், ரெண்டு பேருமே தப்பு. அவருக்கு அன்பு பெற முடியவில்லை,
அவர் வந்து இன்னைக்கு நான் டிசர்வ் ஃபாதர் உனக்கு அவனுக்கு அன்பை கொடுக்கறதுக்கு உனக்கு அங்கே சக்தி உண்டுவாங்க நான் சொல்ல முடியுதா? அப்போ நீ ஒன்றும் பகவான் மேலே ஆதாரப்படணும். கிருஷ்ணா நீங்கள் எனக்கு உதவி பண்ணாதான் இந்த மாதிரி மோடர்களுக்கு நான் உன் அன்பையை கொடுக்க முடியல. உன்னுடைய உதவி இல்லாமல் இந்த மாதிரி ஆளுகளுக்கு நான் உங்களுடைய அன்பையை கொடுக்க முடியல. நான் சொல்ல முடியுதா? ஸோ நம்ம அவங்க மேலே தவறு சொல்லக்கூடாது. நம்ம மேலே நம்ம இதில் இருக்கிற கம்மி கூட நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஸ்டாக் டு பி வித்தினஸ் அது கூட யா நான் கொடுக்குற அவங்க ஏற்றுக்கவில்லை. நான் கொடுத்தா இப்போ நம்ம இஸ்கானில் தானம் பண்ணோம்னாக்கா நம்ம ஸ்லம் ஏரியாக்குள்ள போவோம், கொஞ்சம் பிரசாதத்தை பண்ணிட்டு கொண்டு போவோம், சாதாரண கிச்சன் பண்ணிட்டு போவோம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவோம், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாட சொல்லுவோம், அவங்களுக்கு புரிய வைப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம தானத்துக்கு அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் நான் பண்ணுவாங்க. அதுபோல் யார் அப்படி அன்பு ஏற்றுக்கவில்லையோ அவங்க சொல்லி காட்டுவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கும், ரீச்சிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கொடுத்து அவங்க வரணும். ஸோ அவங்க மேலே தவறு நம்ம காணக்கூடாது. நம்ம கிட்ட கூட கொஞ்சம் கம்மி இருக்கு. ஒரு அம்மாப்பா இருந்தாங்க, ஒரு இருந்தாங்க பிரபு, அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை என்ன பண்ணாங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. லவ் மேரேஜ்னால் அம்மா அப்பாவுக்கு சொல்லாமலே முதலே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா ஜாதகம்லாம் பார்த்துருக்காரு, அப்பயும் பொண்ணு கூட போகுது, ஆனால் சொல்லவே இல்லை. இந்த அப்பா வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் சொன்ன உடனே அந்த அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதை எவ்வளோ தூரம் மறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மறைச்சிட்டே இருந்துருக்கிறாரு. அப்புறம் மறைக்கவே முடியாது, ஊர்க்காரங்களாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு தெரிஞ்சவன என்ன பண்ணார்னா, அவர் வந்து ட்ரெயின் ட்ராக்ல போய் தலை கொடுத்தார், ஈஸ் சூசைட் பண்ணிட்டார். இப்போ அவருக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து அவருக்கு வந்து பூத உடல் கிடைக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அந்த குழந்தை வந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப சுகமாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்காங்க. சே ஹெர் லைஃப் இஸ் வெரி பீஸ்ஃபுல். இது ரெண்டுமே லைக் அவங்க லைஃப் வந்து இவங்களால தான் போச்சு, அவங்க அப்பாவோட லைஃப். ஆனால் அவர் வந்து ட்ராக்ல போய் தலையை கொடுத்தாரு. நன்றாக இருக்கு என்பதுக்கு என்ன ஆதாரம்? இந்த நிலைமை எப்பவுமே, இந்த கதி எப்பவுமே இப்படியே இருக்குமா? நல்லது உடலுக்கு நல்லது நல்லதா, ஆத்மாவுக்கு நல்லது நல்லதா? ஆத்மாவுக்கு நல்லது. இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணும் மாப்பிள்ளை உடலுடைய ஆனந்தத்தில் இருக்கிறார்கள், ஆத்மாவுடைய லெவலுக்கு வரல. உடல்ல இருக்கின்ற ஆனந்தம் அது நிரந்தரமாக இருக்காது, ஆத்மாவுக்கு இருக்கின்ற ஆனந்தம் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்கும். அப்பாவுக்கு இதே போல இப்ப நான் டிவோர்ஸ் சொன்னேன், அவருக்கு என்ன பண்ணணுமோ அவங்க வயி தெரியவில்லை, தற்கொலை பண்ணிட்டு அதனால தற்கொலை பண்ணிட்டாரு. இந்த உடல் கொடுத்ததே தற்கொலை பண்றதுக்காக இல்லை. இந்த உடலை நம்ம ஆனந்தத்தை பெறலாம், நம்ம ஆத்மாவும் சுத்தம் பண்ணிக்கிறோம், ரெண்டு காரியங்களும் பண்ணலாம். அவர் ஆனந்தத்தை பெறவில்லை ஆனால் ஆத்மாவை சுத்தம் பண்ணிக்கிறார், அதனால அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிறேன். இந்த பகவான் கொடுத்த இந்த உடலை நம்ம உடல் மூலமாக ஆனந்தத்தை பெறலாம். இந்த உலகத்தில் வந்து எல்லோரும் இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ள அந்த லெவலில் இருக்கிறாங்க, ஆனந்த பிறகு லெவலில் இருக்கிறாங்க, ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற ஆனந்தம் தான் நிரந்தரமாக இருக்கும். அதனால இவங்களுக்கு கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்கும். ஓகே, அப்பா கதை எடுத்துக்கிட்டா அவருக்கு இந்த உடலுக்கு ஆனந்தம் பற்றி அவர் கவலைப்படலை. உடலுக்கு ஆனந்தம் பெறணும் என்றால் எப்பொழுதும் பண்ணு பையன் எல்லாம் நல்லா இருக்கணும் சொசைட்டியில் அப்படி இப்படி அறி. ஆனால் அவர் தியாகம் பண்ணிட்டார். ஆனால் அவர் பிடிக்க வேண்டிய ஆத்மாவை பிடிச்சுக்கொள்வார், ஆத்மாவை பிடிச்சு அதை பற்றி புரிஞ்சு கொண்டு இருந்தால் சூசைட் பண்ண மாட்டார். நான் சொல்ல புரியுதா? கிருஷ்ணா அவருக்கு உதவி பண்ணுவார். நான் இன்னொரு ஒரு கிளாஸ்ல ஒரு கதை சொன்னேன்,
இதே போல அப்பா அம்மா இல்லை, பொண்ணுக்கு நல்லா நல்லா அவர் ட்ரீம் பண்ணுவார், பொண்ணுக்கு நல்லா படிச்சு வச்சு நல்லா தூண்டாமல் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படியெல்லாம். ஆனால் பொண்ணுகிட்ட படித்து இன்னொருத்தரை லவ் பண்ணிடுச்சு, அப்பா கிட்ட வந்து சொல்லுவேன், அப்பா சொல்கிற அப்பாவுக்கு நம்ம பையனை நல்லதுக்கு அவன் நல்லவன் வாங்கணும், நான் சொல்லாமல் பொண்ணு ஏற்படுவேன், அப்பாவுக்கு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிடுச்சு. அவங்க ஏதோ ரெண்டு பேர் அப்பா சொல்லிட்டா என் வீட்டுக்கே வராத நீ, அவன் நல்லவன் இல்லை அவனை கட்டிக்காதே, அவனை கட்டினா எங்கள் வீட்டுக்கு வராது, வீட்டு வாஸ் பண்ணி ஏறாது, அது ஏறவில்லை, ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க ஏதோ கஷ்டப்பட்டாங்க இது பண்ணாங்க அவன் ஒரு குழந்தை போடுது, அதுக்கப்புறம் அவன் அத்தை கட்டி போயிட்டான், அது தனியாகிடுச்சு, அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் தாத்தா ஒரு பொண்ணுக்கு தாத்தா கொஞ்சம் உதவி பண்ணுவான், இதுக்கு அப்பா மேல கோபம் பண்ணிக்கலாம், ஏதோ தாத்தா உதவி பண்ணுறதே அப்படி இப்படி மேலே வந்துச்சு, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி மேலே வந்துச்சு. ஒரு நாள் தாத்தா அந்த பேத்திக்கிட்ட சொல்லுவோம், அம்மா நீ வீட்டுக்கு வாங்கம்மா, அது சொல்லு நான் வரமாட்டேன், வந்தால் எங்கள் அப்பா வீட்டுக்கு வரவாதுன்னு சொல்லிட்டா இருக்கியா, நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு தாத்தா சொல்லி வைக்கிறார், அம்மா இது ஒரே ஒரு வாட்டு தான் நீ வாங்க வந்து நீ மேலே வர வேண்டிய அவசியம் வராது உனக்கு, ஆனால் இந்த சமயத்தில் நீ வந்து தான் ஆகணும், இது உனக்கு அவசியம் கப்பல் தான் சரிதான் சார் பொண்ணு வீட்டுக்கு வந்தாக்கா அப்பா பணமாக பார்த்து எல்லோரும் அழுகுறாங்க, அது மட்டும் அழுகு வரல, என்ன இந்த மாதிரி கஷ்டப்பட்டானே மனம் பாருங்க, ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கு கூட அந்த பணம் இருந்தால் தான் அந்த உறவு, பணம் இல்லை என்றால் எல்லா ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். அந்த தாத்தா சொன்னார், அம்மா உனக்காக அந்த ரூமில் உங்கள் அப்பா ஏதோ வச்சிருக்கிறாரு, அது பூட்டு போட்டு என்கிட்ட சாவி கொடுத்தாலும் நீ அந்த பூட்டு திறந்து நீ பார்க்கும், அதில் போனாக்க அவர் எழுதிருக்கிறார், நான் உனக்கு முதலே சொன்னேன் அவனை கட்டிக்கிறானே, உன்னை பார்த்து நான் எவ்வளோ கனவு காண்டேன், நீ என் கனவை நீ விட்டுட்டு உன்னுடைய கனவில் நீ போகணும் என்று நினைத்தார், என்னுடைய கனவுலே நீ மண் அடிச்சிட்டேன், உன்னுடைய கனவு மேலே நீ போயிட்டேன், நான் சொன்னேன் அவன் நல்லவன் இல்லைன்ட்டு ஆனால் நீ போயிட்டேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக எனக்கு ஒரு பொண்ணு, நான் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ பண்ணணும், என்னோடய மாப்பிள்ளை எப்படி எல்லோரும் அர்த்தம் இருப்பாங்க இல்லையா, எல்லோரும் நினைப்பாங்க, அதுவும் லேக்ஸ் ஆஃப் மணிக்கு செலவு பண்ணுறாங்கனாக்கா என்ன அர்த்தம், இந்த லவ் மேரேஜில் என்ன செலவு பண்ண முடியும் இல்லையா, நம்மளே செட்டப் பண்ணி ஒரு இது பண்ண இதில் எவ்வளோ ஒரு அம்மா அப்பா எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணல, இந்த மேரேஜில் என்ன இருக்கு, அப்போ எவ்வளோ அன்பிட்டு தாங்க அம்மா அப்பா அந்த மாதிரி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, அதை யோசிக்கிறதே இல்லை, இத்தனை ஆண்டுகள் நம்மளை வளர்த்த அம்மா அப்பா மேலே அன்பு போயிட்டு நேற்று வந்த பையன் மேலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறது, அது படிக்கும்போது அது அவர் எழுதிருக்கிறார், அவர் தாத்தா உதவி பண்ண பணம் எல்லாம் இவர் தான் கொடுக்குறாரு, டைரக்டாக கொடுக்காமல் தாத்தா மூலமாக அதுக்கு என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி எல்லாமே ஒன்று தானேம்மா, நீ ஒரே ஒன்று தான், இன்னும் நான் போன பிறகாவது நீங்கள் வந்து இந்த ஆஸ்தியை நீ பெற்றுக்கோ, அப்போ தான் அது அழுதான், அது கண்ணிலே அப்படின்னா கண்ணில் வந்துதான், இந்த காதல் கல்யாணம் கல்யாணம் இதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை, நான் சொல்வது அன்பு என்றால் கிருஷ்ணகிட்ட தான் அன்பு, மற்றவர்களெல்லாம் இது பண்ணக்கூடாது, இது தகுந்த மாதிரி இன்னொரு அன்பு காதல் கல்யாணத்தில் இன்னொரு ஸ்டோரி கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பொண்ணு இல்லை நல்ல பணக்கார பொண்ணு காரில் போயிட்டு இருக்கு, கார் இதாகிடுச்சு பிரேக் டவுன், ஒருத்தன் வந்தான் காரை சரி பண்ணிட்டான், அவன் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டான், இது என்ன பண்ணுது அப்பாவே அழைச்சிட்டு வருது, அப்போ அந்த லவரை அழைச்சிட்டு அப்பா கிட்டே வருது, அப்பா அப்பா என் கார் இதாகிடுச்சு, ஏய் இவர் மூலமாக தான் என் கார் சரி போயிடுச்சு, தான் நான் வீட்டுக்கு வந்தேன், இதை காட்டி என்னாகவோ என்னமோ எனக்கு தெரியாது, ஐ லவ் யூ ஐ வாண்ட் மேரி ஹிம், அவனும் சொல்கிறான் எஸ் எஸ் ஐ எம் ஆல்சோ லவ்விங் ஹர் ஐ வாண்ட் மேரி ஹர், ஓகே அப்பா என்ன பண்ணுவார் சொல்லு, புத்திசாலி அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா, ஐயா என் பொண்ணை உனக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை, அப்ஜெக்ஷன் இல்லை இல்லையா, நான் ரெடி, ஆனால் இதே போல இப்போ நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் ஆன பிறகு இதே போல உன் மனைவி, இப்போ என் பொண்ணு இல்லை உன் மனைவி
கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்து அது பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இன்னொருத்தர் வந்து அதுக்கு உதவி பண்ணி அவன் உன் மனைவியை காதலித்தால் அவன் ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு வந்த உன் மனைவியை அவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுவியா? புரியுதுங்களா? இதுதான் இன்டெலிஜென்ட் ஃபாதர். நல்லா யோசிச்சுங்க. இன்னைக்கு நான் என் பொண்ணு அவனுக்கு கொடுத்து உன் பொண்டாட்டி அவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுவியா? அவனுக்கு எங்க இல்லாத இது வந்து வெக்கம் வந்து தலை கொடுத்துட்டு சாரின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி அம்மா அப்பா இருக்கணும். பொண்ணுங்களுக்கும் ஜாகிரதையா இருக்கும், பசங்களும் ஜாகிரதையா இருக்கும். பெண்கள் வந்து நெருப்பு மாதிரி, ஆண்கள் வந்து வெண்ணெய் மாதிரி. தொலைவில் இருந்தாலும் வெண்ணெய் கருகி போயிடும். ஜாகிரதையா இருக்கணும். எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு கஷ்டம் வரும். இது எல்லாம் சின்ன வயசுலேருந்து பக்தி மார்க்கத்தில் வந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த இதுவே இந்த படிப்பு எல்லாம் யூஸ்லெஸ் பண்ணும். இந்த படிப்பை நம்மளுக்கு எடுக்கும், இந்த படிப்பை நம்மளுக்கு எடுக்கும். ஏன்னாக்கா உண்மை தெரியவில்லை, உண்மை புரிஞ்சு கொள்ளவில்லை. பிரலாத் மகாராஜ் எப்படி புரிஞ்சு கொண்டாலும் அந்த மாதிரி படிப்பு யாரும் சொல்லி கொடுக்கறதில்லை. அதனால இந்த கஷ்டம் கேட்கு பதில் கிடச்சிதான். நன்றாக சொல்லுங்கள். நீங்களும் அம்மா அப்பா ஆகலாம், பசங்கள்லாம் இந்த மாதிரி கெட்டு போகிறாங்க, அவங்களாம் பற்றி சொல்லணும். இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ஃபாதராக இருக்கும். நான் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணுறது பெருமையெல்லாம் இருக்கும். சேர்த்துட்டு அந்த காலத்தில் ஏதோ கஷ்டம் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் வந்து சொன்னாலே போதும், அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன் இந்த அந்த ஒற்றுமை இருந்ததே இல்லை. அம்மாங்களே பொண்ணுங்களுக்கு எடுக்கிறாங்க, அது கூட இருக்கு. ஸோ நம்ம எல்லோரும் இந்த கிருஷ்ணவனுக்கு வந்துட்டால் இந்த துக்கத்தில் இருந்து நம்ம வெளியே வரணும். எல்லா காட்டும் துக்கம் இருக்கும், துக்கம் தான். ஓகே, அது பதில் கிடச்சிதான். வேறு எதாவது வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு விவரமாக தான் நான் சொல்லி தரேன். பகவானுடைய கருணையாக என்னது, ஆமாம் அப்போ ஏன்னாக்கா மாப்பிள்ளை பற்றி தவறாக சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போகாத நீ உங்களுக்கு தான் நான் படித்து படித்து வச்சிருக்கு இல்லையா, நீ சம்பாதிக்கிற இல்லையா, உங்கள் காலையில் நீங்கள் இல்லை. அதுதான் ரொம்ப தப்பு. பையனுக்கு என்ன அவன் பூர்வ ஜென்மத்திலே பண்ணிட்டு கர்ம பலிதம் இந்த மாதிரி மனைவி அவனுக்கு கிடைச்சது. அவன் இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரணும், அவன் புரிஞ்சுக்கணும். எதனால அவனுக்கு இந்த கஷ்டம், அப்ப இந்த சத்சங்கத்தில் அந்த கஷ்டத்திலே அவன் கிருஷ்ணரை அவன் காமிப்பார். நான் இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, எந்த மனிதன் கஷ்டத்திலே கிருஷ்ணரை பார்க்குறாங்களோ அவன் உண்மையே புரிஞ்சு கொள்ளலாம். கிருஷ்ணர் காம்பு பார்க்காம வேறு எதுவும் நம்ம பார்த்தாலும் அவங்க இப்போ இந்த மாதிரி பண்ணாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, இவங்க அதுலெல்லாம் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. அது கிருஷ்ணருடைய கையை பார்க்கணும், காணாத கண்ணுடைய கைகளை காணணும். அப்போ தான் நம்மளுக்கு அது சொல்யூஷன் கிடைக்கும். அவன் வாய்க்கு நல்லா இருக்கும், எல்லாம் நிச்சயமாக இருக்கும். அந்த பொருள் சும்மா இருக்காது, அவனு சும்மா இருக்கும். இதெல்லாம் அவங்க கர்ம பண்ணிடும், பொருள் பண்ணிவிட்டு கர்ம பண்ணிடும். கர்ம பண்ணித்துலேருந்து கிருஷ்ணா ஒருத்தர் தான் சொல்லுவார், அகர்த்வம் சர்வ பாப்பியா மோட்சிஷன் மாசுரா, உங்களுடைய பாவ பலித்தத்தில் இருந்து நான் விடுதலை பண்ணுறேன் என்று கிருஷ்ணா வந்து சொல்லுவோம். வேறு யாருமே சொல்ல மாட்டாரு. நான் பண்ணிக்கிட்ட பாவ கர்மம் படித்தாலே இந்த மாதிரி மனைவி கருத்து இந்த மாதிரி புரிச்சு வச்சான், அந்த பாவ பலித்தம் வெளியே வரணுன்றாலும் கிருஷ்ணா உங்களை வெளியே வரும். அப்போ தான் அந்த பாவம் எல்லாம் கஷ்டம். கிருஷ்ண உடம்புல வரல என்ன மாத்திர நீங்கள் உங்கள் பின்னால் இருக்கணும் கேட்டோம். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சதா இல்லையா? Devotion என்றால் without expecting anything, we have to serve them and please them. இப்போ குருவே இல்லை என்றால் அவங்க எப்படி நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும்? குருவே இல்லை
அவனை எப்படி நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும், யாருக்கு ப்ளீஸ் பண்ண முடியும்? ப்ளீஸ் பண்ணணும்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரோஸ் ஃப்ளவராக கொண்டு போயிட்டு கொடுக்கணும் இல்லையா, ஐ லவ் யூ ஆல்ரெடி. அந்த மாதிரி இல்லை இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ண முடியும், தே கேன் நாட் ப்ளீஸ் காட். தே மே பி வெரி வெரி டிவோட்டட், தட் இஸ் நாட் டிவோஷன். டிவோஷன் மீன்ஸ் அவங்களுக்கு சுயம் நோக்கம் இருக்கக்கூடாது. பகவானுடைய ஆனந்தத்துக்காக தான் என் வாழ்க்கை என்று சொல்லணும். அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? நிச்சயமாக இருப்பாங்க. தட் இஸ் நாட் டிவோஷன். இப்போ ஆடி மாதத்தில் நிறைய பேர் இந்த அம்மன் கோயிலுக்கு உடம்புல ஊசில எலுமிச்சங்கா குத்து குத்து ஏதோ பண்ணுவோம் ஆடுறாங்க. நான் பாம்பேல இருக்கும்போது பாம்பேலே நான் பார்த்தேன், பாண்டூர் பண்ணி ஒரு ஏரியா இருக்கு, அங்கே நல்ல தமிழ்காரர் உடம்புல எலுமிச்சங்காயில் அது குத்துட்டு உடம்புல ஊசிக்கிட்டு குத்துட்டு உடம்பெல்லாம் தேவை தேர்வு வரணும். இதெல்லாம் ஒரு டிவோஷன். பகவான் நம்மளுக்கு இந்த மாதிரி சொன்னார, இதெல்லாம் இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்களே பண்ணது, தட் இஸ் நாட் டிவோஷன். பகவான் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் என்று எதுவுமே சொல்லவே இல்லை. பகவான் சொல்றது சத்துர்வர்ணா மயா சிஷ்டம் குண கர்ம விபாசம். அதான் சொன்னதால நான் முஸ்லீம் முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் நம்மளே ஏற்பாடு, இந்து கூட நம்மளே ஏற்பாடு பண்ணணும் தான். நம்ம எல்லோரும் வைஷ்ணவர்கள் தான். நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு முன்னே பாகிஸ்தான் ஹிந்துஸ்தான் ரெண்டு ஒன்றாக தான் இருந்தது, ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க சொன்னோம், பிரிட்டிஷ்காரங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த பிறகு நம்ம ரெண்டு பேருக்கு சம்பாதிச்சு இல்லையா. அது போல இது நம்மளே ஏற்பாடு பண்ணுது. அந்த சண்டே இது வரலாம், நம்மளுக்கு 70 ஆண்டுகள் வரை நம்ம ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம், அர்த்தத்திலே தான் இருந்தோம். ஏன் பாகிஸ்தான் இந்துஸ்தான் என்றது, அது இல்லாமல் ஈஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் ஆயிடுச்சு, அது கூட பாகிஸ்தானோட தான் இருந்தது. நம்ம இந்தியாவில் அது ஒடிச்சு, இந்திரா காந்தி தான் அது ஒடிச்சு இது சப்மிட் பண்ணுது இல்லையா. அதனால நம்மளுக்கு ஒன்றும் லாபம் இல்லை, இன்னைக்கும் லாபம் இல்லை. இன்னைக்கு எவ்வளோ விளாட்டம் பண்ணுறாங்க முஸ்லீம்ஸ் தெரியுமா? இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், நம்ம லக்ஷ்மி முருகா சிவன் அந்த ஃபோட்டோவில் நெருப்பில் கொடுத்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் மட்டும் ஏதாவது பண்ணுதா? ஒன்றும் பண்ணல. செக்குலர், நம்ம நாடு வந்து செக்குலர் நாடா, உலகத்திற்கிறது எல்லாமே செக்குலர் நாடு இல்லை. பாடங்கள் சொல்லிக் கொடுக்கணும், பாடங்களை எப்படி எப்படி அடிச்சுறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் நான் பார்க்கணும். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு நம்ம ஏன் பார்க்கணும்? பாடங்களை போட்டு போட்டு அடி அவங்களுக்கு ஒன்றும் போலீஸில் ஒன்றும் அவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், என்ன பண்ணதில்லை. இதான் கலையே, இதெல்லாம் டிவோஷன் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் குரானில் அப்படிலாம் எழுதிருக்கு, யார் யார் முஸ்லீம்லேயும் அவனை அடிக்கணுமா, அவனை சாவடிக்கணும். எந்த பகவானால் சொல்லுவாரா? பகவான் என்றால் எல்லா ஜீவராசிக்கும் பகவான் தான் இல்லையா. இது அது இக்னோரண்ட் ஃபெலோ, அஜ்ஞானத்தில் இருக்கின்றவனுக்கு ஞானத்துக்கு சொல்லுவாங்களே தவிர அஜ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு சாவடி யாரும் சொல்லவே மாட்டான், அது பகவானே இல்லை இல்லையா. அஜ்ஞானத்தில் நடிப்பேன் இருக்கலாம், அவங்களுக்கு ஞானத்தை போதிக்கணும், அவன் சாவடிக்கிறது இல்லை இல்லையா. இதெல்லாம் அவங்களவுங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து நம்ம கேர் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இருக்கிறது நம்ம கேர் பண்ணிக்கிட்டாக்கா உயார் ப்ரொடெக்ட். அதுதான் பார்க்கணும், நமே பக்த பிரணிஷ்டி, என்னுடைய பக்தர்களுக்கு என்றைக்குமே நாசனம் இல்லை என்று கிருஷ்ணன் சொல்கிறார். அதனால் நம்ம கரெக்டாக கிருஷ்ண உடவுள்ள வந்துட்டால் முஸ்லீமாவது இருக்கட்டும் அதாவது இருக்கட்டும் எது இருக்கட்டும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறேன், எங்கள் அக்கா வந்து 7th ஸ்டாண்டர்ட், அவங்க ஸ்கூல் வேறு எங்கள் ஸ்கூல் வேறு சென்னையில தான். அன்றைக்கி ரொம்ப ஹிந்தி டவுன் டவுன் என்ற டிஎம்புக்காரங்களும் நம்ம தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக இது எல்லா இடத்துலையும் கல் எல்லாம் போட்டு எடுக்கிறாங்க. அப்போ அப்ரஹாம் லிங்கன் அப்படி பிரசிடண்ட் இறந்துட்டார், எல்லாம் லீவ் கொடுத்தார், லீவ் கொடுத்தாக்க வரணும். எங்கள் ஸ்கூலில் இருந்து எங்கள் அக்கா ஸ்கூலுக்கு நான் மேலே இருந்து கீழே வரணும் வரேன், ரோட்லெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறாங்க. நான் அப்படி இப்படி தப்பிச்சுட்டு எங்கள் அக்கா ஸ்கூல் வரலாம் வந்துட்டேன்,
எங்கள் அக்காவும் நானும் கலந்துட்டு வந்துட்டே இருக்கிறோம், ஒரு ரோடில் இருக்கவே முடியுது. அப்போ என்னை எதுக்கே வராங்க கல் எடுத்து? இந்த டிஎம்ஜிக்காருக்கு அப்போ ஹிந்தி டவுன் டவுன் சொல்லி ஹிந்தி ஸ்ட்ரைக். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம், ஒரு வீட்டு கல் தட்டினோம். அங்கே ஒரு அம்மா வந்து தெரிய உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க நெட்டி உள்ளே அசு வச்சு. எங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் அங்கேயே இருந்தோம் கொஞ்சம் நேரம். அவள் கற்று 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 இந்த தேர்வெல்லாம் தாண்டி போன பிறகு அவங்க வீட்டில் அங்கே தண்ணி இல்லைலாம் குடித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பயங்கரமாகிடுச்சு. பகவான் இதெல்லாம் சொல்கிறான், இதெல்லாம் பண்ண சொல்கிறான், இதெல்லாம் எங்களே ஏற்பாடு. எனக்கு நன்றாக கவர்மெண்ட் அன்றைக்கி நல்ல காலம் எங்கள் தம்பி வரல, அவங்க உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருந்தான். அவனும் வரது நாங்கள் மூணு பேரும் கஷ்டப்பட்டுருக்கோம், நான் எங்கள் அக்கா மட்டும். அப்புறம் இதான அவங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி வச்சாங்க. ஸோ இந்த உலகம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போவே நாங்கள் கொஞ்சம் டிவோட்டிஸ் தான். எங்கள் வீட்டில் கிருஷ்ணன் இருந்தாங்க, கிருஷ்ணன் ராமா கோவிந்த பாலாஜி அதான் எங்களுக்கு. ஏதோ தப்பிச்சுட்டு வந்துட்டோம். எப்போவுமே நம்ம கிருஷ்ணனோட இருந்தால் எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் பகவான் நம்மளுக்கு உதவி பண்ணுவோம். இது மறக்காமல் நம்ம வச்சு அடுத்தவங்களெல்லாம் அது அந்தளவுக்கு கலிபுரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லக்கூடாது. நம்ம நம்ம இருக்கவே இருக்க ஜாகத்தில் நம்ம இருந்து தான் போகிறோம். கிருஷ்ணா இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பார்த்தோம்னா வேறு ஏதாவது யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கா? ரொம்ப கேள்வி இல்லை. நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, அது மட்டும் ஏன் ஸ்பெஷல்? வைகுண்ட ஏகாதசி வந்து இதுக்கு கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் இல்லையோ. வைகுண்ட லோகம் வந்து கோலோக பிருந்தாவனத்துக்கு கீழே இருக்கும். வைகுண்டத்தில் பகவான் எப்போ நாராயணிங்க வந்து லீலைகள் பண்ணி திரும்பி வைகுண்டத்துக்கு போகிறார். பகவான் வந்து லீலைகள் பண்ணக்காலம் ஒரு டிவோட்டி செல்லவரும் இருப்பாங்க, அவரோட மொழியாக வர மாட்டாங்க. எப்படின்னு பகவான் எல்லோரோட கலந்து வந்த பிறகு அவங்க இங்கே இருக்கிற லீலைகள் எல்லாம் பண்ணிட்டு அந்த கோதாதேவி ஆண்டாலே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸ்ரீரங்கத்தில். ஏன் அது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எல்லாம் திரும்பி இந்த வைகுண்ட ஏகாதசி நாளுக்கு வைகுண்டத்துக்கு போகிறாங்க. அந்த வைகுண்டத்துக்கு போகிறத நம்ம கோயில பெருமாள் கோயிலெல்லாம் வைகுண்ட வாசல் பண்ணி போகிறோம் இல்லையா. அதுக்கு பின்னால் நம்ம எல்லோரும் நின்றுட்டு அதுக்கு பின்னாலே நம்ம போகிறோம். நம்மளுக்கு அது வாய் அந்த கதவு வந்து அன்னைக்கு மட்டும்தான் திறப்பாங்க. டைம் 365 நாள் இருக்காது. ஸ்வர்க்க வாசல் அதான் ஸ்வர்க்கம் பேர் வைகுண்டம் பேர். சொர்க்கம் வாசலன்னாக்கா இங்கே இருக்க பூலோகத்தில் இருக்கிறது ரொம்ப மேனக்கா இருக்கு. வைகுண்டம்னாக்கா அவங்களாம் இது பண்ணுறாங்க. அது பேர் வைகுண்ட வைகுண்ட துவாரம். சொர்க்க வாசல் சொல்கிறாங்க, இது தப்பு. தமிழ்ல அது தப்பு. ஸ்வர்க்கத்துக்கு ஸ்வர்க்கம் இங்கே பூலோகத்துல இருக்கு, வைகுண்ட உலகத்தில் இல்லை. அது வைகுண்ட துவாரம்னு சொல்கிறாங்க. அவங்களோட பகவானை அனுப்புவாங்க, அவங்களோட நம்மளும் போனாக்கா நம்மளுக்கும் வாய்ப்பு இருக்குது வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு என்னது. அதனால் அந்த ஏகாதசிக்கு மிகவும் பிராமுக்கியம். அதனால் முன்ன காலத்து நானும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா தர்மகர்த்தா, அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது ஜெனரல் முத்தியமந்திரி ஸ்ட்ரீட்டில். அந்த கோயிலுக்கு நாங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்ன நாளெல்லாம் முடிச்சுட்டே இருக்கோம். பிரசாதமெல்லாம் பேர் பண்ணுவோம், காலையில் கொண்டு போயிட்டு அது மாதிரி அந்த கோயிலில் நிறைய நிறைய சேவைகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். அது வைகுண்ட ஏகாதசி அப்போ எல்லோரும் போகிறோம். இப்போ இந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, வைகுண்ட ஏகாதசி எல்லோருக்கும் ஆஃபீஸு கேம்ஸ் லீவ் கூட இல்லை இல்லையா. காலம் மாறி போயிடுச்சு. பார்த்தா ஐயப்பா, அந்த காலத்தில் ஐயப்பன் யாருக்கும் தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டு எதிர்க்கு ஒரு மலையாள தான் இருக்கிறான், அவர் மட்டும்தான் போயிட்டு வருவார், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்போ பெருமாள்ன்றதே இல்லை, ஆண்டாளன்றது இல்லை, பாரதி மாசம்ன்றதே இல்லை, எல்லாம் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. கலியுகம் எப்படி மாறி போயிருந்தேன் நானும் என் கண்களால் பார்த்தேன். ஸோ இந்த விதத்தில் நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்தால் நிச்சயமாக அடுத்த பெண் இல்லாமல் நம்ம வைகுண்ட கோலோகம் இல்லாமல் போகலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ.